யே யதாமாம் பிரபத்யந்தே தாம் ஸ்ததைவ பஜாம்யஹம். யார் யார் எப்படி எப்படி என்னை நினைக்கிறார்களோ அப்படி அப்படியே நான் அவர்களுக்கு காட்சி தருவேன். உங்க வீடு எப்போதும் சந்தோஷமா இருக்கணும்னு சண்முகன பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ். நாங்க சாமி பிரசாதம். நல்லி, உங்க மகள் நல்லி கூட இங்கேதான் இருக்கா? அப்படியா? ஆமாப்பா. ரொம்ப சந்தோஷமா. அது சரி, நம்ம இன்ஜினியர் சங்கர் எங்க? மிஸ்டர் சங்கர் மெட்ராஸ் போற ஜோர்ல ரொம்ப பிஸியா இருக்க. அப்படியா? சங்கர் சங்கர் பாப்பா வா. சங்கர் நீங்க எம் சாக்கி முன்னேற்றத்துக்காக ஓடி ஆடி பாடுபட்டு உங்க சாலையை எப்படி ஆக்கிட்டீங்க தர்மலிங்கம்? நான் ஃபேக்டரிக்கு தான் முதலாளி, உங்களுக்கு எப்போதும் சகோதரன் தான். வாங்க வாங்க. சார், யாரோ ஜமீன்தாரா நளினி அம்மா கல்யாண விஷயமா பேச வந்திருக்காங்க. ஓஹோ, சரி. பையனுடைய போட்டோ வேற பிடிச்சு கொண்டு வந்திருக்கேன் பாருங்களேன். என்னத்துக்குங்க, உங்களை பார்த்தாலே தெரியுது. தயவு செஞ்சு நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ஏற்கனவே நம்ம ஜெனரல் மேனேஜர் மகன் சங்கருக்கு நிச்சயம் பண்ணிட்டேன். என்ன மிஸ்டர் தர்மலிங்கம், நீங்களே பேசிக்கிட்டு வரீங்களே. சார், இந்த பிளான கொஞ்சம் பாருங்க, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஃபேக்டரி நம்ம கட்டிட்டோம்னா அப்புறம் சவுத் இந்தியாவிலேயே நம்ம தான் நம்பர் 1. அது இருக்கட்டும், இவர் தான் நம்ம ஜெனரல் மேனேஜர். வணக்கம். இவர் நம்ம நளினிய பெண் கேட்க வந்திருக்காங்க. ஓஹோ, துவரங்குடி ஜமீன்தார். அப்படிங்களா? அப்ப நம்ம நளினி ரொம்ப அதிர்ஷ்டக்காரே. பெரிய இருந்த சம்பந்தமா கிடைச்சு போச்சு.
என்ன மிஸ்டர் தர்மலிங்கம், இப்படி பேசுறீங்க? இந்த விஷயத்தை நம்ம எப்பவோ பேசி முடிவு செய்துட்டோமே. நீங்க தவறா நினைச்சுக்காதீங்க, இது பல வருஷங்களுக்கு முன்னாலேயே நாங்க செய்த ஏற்பாடு. அப்படிங்களா? திவ்யமா நடக்கட்டும். அப்போ நாங்க வரட்டுங்களா? வணக்கங்க. வாங்க. வணக்கம். வணக்கம். சார், உடனே நம்ம மிஷினரிக்கெல்லாம் ஃபார்ம் எழுதி போட்டு, அப்புறம் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே சார். அன்னைக்கு நம்ம சீஃப் மினிஸ்டர் இன்வைட் பண்ணி கிராண்ட் ஸ்கேல்ல திறப்பு விழா கொண்டாடுவோம். எப்ப பார்த்தாலும் ஃபேக்டரி மிஷினரி இந்த பேச்சு தானா? அதெல்லாம் அப்படி இருக்கட்டும். சங்கருக்கும் நளினிக்கும் கல்யாணம் பண்ணி ஃபேக்டரி பொறுப்பை அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம ரெண்டு பேரும் இன்னும் எப்படியாவது ஒரு ரூபாய் எவனாவது கொண்டான்னு கொடுப்பானுங்க. இன்னைக்கு ஒரு ரூபாயிலும் வரணா கூட கொடுக்க மாட்டேன்றானுங்க. ஏண்டா முருகா, என்ன இன்னைக்கு படியை நிறுத்திட்டியா? ஒரு ரூபாய் இன்னைக்கு கிடைச்சதுன்னா எத்தனை கொண்டாந்து உண்டியில் போடுறேன்டா அப்பா. சார், உங்களை ஜெனரல் மேனேஜர் கூடுறாங்க. வரம்போ. மனுஷன் வேற போனா கணக்கு ஏடுறா, அது என்ன இது என்னன்னு குடிச்சு என் பிராணனை எடுப்போம். இந்த ஆள் கூப்பிட்டு நான் போறது என்னைக்கு நிக்கிதோ அன்னைக்குதான் நமக்கு சவுகரியம். எட்டனா முருகன் முருகன் தாயா, எங்க ஒரு ரூபாயா கொடுத்தா தனக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்காம பூரா நான் எடுத்துக்குவோன்னு முதல்ல அவரு பங்க பாதி எடுத்துக்கிட்டு பாதிய எனக்கு கொடுத்திருக்காரு. முருக முறிச்சு கொடுத்திருக்கிறாரு. ஒரு ரூபாயில கூட மனுஷ புத்தி மாறிடும்னு அவருக்கு தெரியும். அதனால எனக்கு சேர வேண்டியதை இதுல கொடுத்துட்டாரு. ஃபைல்ல வச்சு மனுஷா மேல நம்பிக்கை இல்லை முருகனுக்கு. அதனாலதான் அவர் கடவுள இருக்கார், நாம மனுஷால இருக்கிறோம். யார் யார் அவங்க? ஏன் இப்படி சோமேத்தமா உட்கார்ந்துருக்காங்க? மேஸ்திரி ஐயா, யார் இவங்க? வந்து அவங்க அவங்க சார், என் தாய் தகப்பன். ஓ, ஏன் டிரைவர், நீ தான் சம்பளம் வாங்குறிய, ஏன் இப்படி தள்ளாத காலத்துல அவங்கள கஷ்டப்படுத்துற? சார், எவ்வளவோ சொன்னேன் சார், குடும்பம் பெருசுங்கிற கவலைனால தான் இப்படி. மேஸ்திரி ஐயா, கேஷியர் கூப்பிடு. இந்த கூப்பிடு. அந்த ஏன் கேஷியர், உங்களுக்கு என்ன சம்பளம் தர்ற? தினம் 3 ரூபா, மாசம் 90 ரூபாய் கேட்டி பாக்குது தண்டம். சரி சரி, நாள்ல இருந்து இவங்க வேலைக்கு வர வேண்டாம், அந்த சம்பளத்தையும் டிரைவர் கிட்ட கொடுத்து. என்னங்க உங்க மனசு, நீங்க கடவுள் மாதிரிங்க. வெள்ளக்காரனை மீறிட்டீங்க. வெள்ளக்காரனா வீட்டு அலோன்ஸ், சீக்க அலோன்ஸ், டூர் போறதுக்கு அலோன்ஸ் கொடுப்பான். நீங்க பெத்தவங்களுக்கு அலோன்ஸ் கொடுக்குறீங்க. எனக்கு 3 பொம்பளை குழந்தை இருக்கு, கொஞ்சம் ஒரு அதுக்கு ஒரு அலோன்ஸ் கொடுத்து புது புரட்சியை உண்டாக்குங்களேன். ஏய்யா, முதலாளி ஒண்ணு கொடுக்குற சம்பளமே ஒரு ஃப்ரீ அலோன்ஸா இருக்கு, அது மேல்பட்டு என்ன? அப்ப என் சர்வீஸ்ல உங்களுக்கு திருப்தி இல்லையா? அதான் போய் சும்மா சொன்ன வேலை செய். நம்ம மேனேஜர் ஐயாவுக்கு தங்கமான குணம், அந்த வயசானவங்களை அப்படி கோச்சுக்கிட்டாரு, உடனே நல்லதும் பண்ணிட்டாரு. கோவா இருக்க இடத்துல குணம் இருக்கும் பாங்க, சரியா இருக்கு பார்த்தல. நம்ம ஒரு முறை கோவிச்சுக்க மாட்டாரான்னு இருக்கு. தர்மலிங்கம்னா தர்மலிங்கம்னா தர்மலிங்கம் பேரு தான் அவருக்கு பொருத்தம். எனக்கு புண்ணிய கோடி என்ற பேர் பொருத்தம் இல்லையாடா. கோவா அவர் வரும்போது ஒரு இருமல் விட்டானுங்க, அத ஒரு கல்யாணம் நினைச்சு காசு கொடுக்க சொல்றாரு. நானும் வருஷம் பூரா ராவும் பகலுமா இரும்புறேன், 5 ரூபாய் காசு கொடுக்க மாட்டேன்றானுங்க. இரும்புறதுலயும் கொஞ்சம் கலை வேணும் போல இருக்கு. அப்படி இரும்புனாதான் நமக்கும் பேர் வரும், இருமல் கலைங்க அப்படின்னு பேர் எடுக்கலாம். எடுக்கிறேன். நீங்க வாங்கண்ணே. வணக்கம். வணக்கம் வணக்கம். நம்ம மச்சான் இது அவங்க ரெண்டா கொடுக்க சொன்னா. என்னங்க அது? போன வருஷம் நீங்க செய்த சிபாரிசுல நம்ம மச்சானுக்கு ரொம்ப ஆதாயங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு தெரிவிக்கலாம் தான். உங்க ஆதரவு நமக்கு எப்பவும் தேவைங்க. என்னங்க அது? இல்லையா, அவ்வளவு சீப்பா நினைச்சேன்னு சீப்பா. யோ, லஞ்சம் ஆயிரம் எனக்கு என் பரம்பரையா கிடையாது. இந்த எடுத்துட்டு போ. என்ன தெரியும் இந்த காலி ஒலியோட ஏன் நின்னுட்டே பேசுறீங்க?
வந்தவங்களை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசக்கூடாது. ஆமா, ரொம்ப பெரிய மனுஷன், உள்ள வேற கூப்பிடமாக்கும். அவன் வந்த நோக்கத்துக்கு காம்பவுண்டுக்குள்ள விட்டுறக்கூடாது. ஏன்னா 5000 ரூபாய் என் கையில கொடுத்து அன்பளிப்பு பிரதேசங்கிறா, அவன் என்ன என்ன விலைக்கு வாங்கலான்னு பார்த்தானா? ஏதோ அன்போட கொடுக்கறாங்க, வாங்கிட்டா என்னங்க? வாங்கிட்டு என்ன முட்டாளா இருக்க, நமக்கு என்னடி குறவு? முதலாளி என்ன என்ன மேனேஜர் அவ பாக்குறாரு, பார்த்தாலும் பார்த்துட்டு இருக்காரு. அது மட்டுமா, சம்பந்தி வேற ஆகிட்டு போறாரு. சம்பந்தியா? அவங்க நளினிய நம்ம சங்கர்னு கொடுக்கணும்னு ஓபனாவே சொல்லிட்டார். உண்மையாவா? ஆமா. நம்ம சங்கருக்கு? ஆமா, அவன் வந்த உடனே கல்யாணத்தை முடிச்சுட்டு வேண்டியதுதான். ரொம்ப பொருத்தமான ஜோடிங்க. நமக்கு சொத்து நிறைய இல்லாவிட்டாலும் நீங்க கை நிறைய சம்பாதிக்கிறீங்க. மணி கல்யாணத்துக்கு நம்ம எப்படி இருப்போமோ என்னவோ, இந்த கல்யாணம் நல்ல விமர்சையா நடத்தணுங்க. ஆமாமா, கடன் வாங்கியாவது கிராண்டா நடத்துவோம். இந்த ஊர்லயே அந்த மாதிரி கல்யாணத்தை நடத்தலன்னு அத்தனை பேரும் சொல்லணும். அதாவது நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம். எது நம்ம கல்யாணம்? ஐயோ, என்ன கிராண்டா நடத்தினாங்க, என்ன சமாச்சாரம்? நீ எங்க பார்த்த? நீ தான் என்னையே பார்த்துட்டு இருந்தியே. உத்தியோகம் பார்த்தா ஜெனரல் மேனேஜரா உத்தியோகம் பார்க்கணும். என்ன டேபிள் அழகு, என்ன அழகான சேரு, சுத்தலையா? ஜெனரல் மேனேஜர் ஆயிட்டா சுத்தலாம் போடு. முருகா, என்னைக்குத்தான் என்ன ஜெனரல் மேனேஜர் ஆக்குவியோ? கொஞ்சம் உட்காந்தாவது பாப்போமா? ஆடுதுடா சேரு, பதவி உயர்ந்தாவே ஆட்டம் தான் போடு. உத்தியோகம் பார்த்தா ஜெனரல் மேனேஜரா உத்தியோகம் பார்க்கணும். என்ன டேபிள் அழகு, என்ன அழகான சேரு, சுத்தலையா? ஜெனரல் மேனேஜர் ஆயிட்டா சுத்தலாம் போடு. முருகா, என்னைக்குத்தான் என்ன ஜெனரல் மேனேஜர் ஆக்குவியோ? கொஞ்சம் உட்காந்தாவது பாப்போமா? ஆடுதுடா சேரு, பதவி உயர்ந்தாவே ஆட்டம் தான் போடு. என்ன அம்மா, டின்னர் என்னன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? யாராவது கூப்பிட்டாங்களா? பட்டிருக்க வந்துச்சா? யாரும் கூப்பிடலப்பா, மேனேஜர் மக்க சங்கர்ல அவருக்கு அக்கா டின்னர் கொடுக்க போதாம்ப்பா. ஆமாப்பா, அதான்ப்பா உங்ககிட்ட கேட்கணும்னு இருக்கேன். நம்ம பரம்பரையிலேயே இதுவரைக்கும் ஒருத்தருக்கு டின்னர் கொடுத்த பழக்கமே இல்லையே. நான் மாப்பிள்ள வீட்டு செலவிலேயே 3 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு பாக்குறவனாச்சே. டின்னர் கொடுத்தா உருப்பிடுவோமா? யாராவது டின்னர் கொடுத்தா கூட்டத்தோட போய் சாப்பிட்டு உபகாரம் பண்ணுவோம். அப்பா அப்பா அடிபட்ட மாதிரி நான் கஷ்டப்பட்டு வர்றேன், அன்பா தான் கூப்பிடுங்களேன். பாருங்கப்பா, அக்கா இதுல ஒட்டி வச்சுக்கிட்ட இவரையே தான் அக்கா கல்யாணம் பண்ணிக்க போதும். ஒட்டிக்கே விட மாட்டேன். பத்திலிருந்து இந்த காத்து முத்து கடைசியில் வெற்றி பெற்றே தீருவான். விளக்கம் பிறகு கூறுவான் மாமோய். என்னடா நாடகத்துக்கு டைலாக் பாடம் பண்ணிட்டு இங்க ஒதுக்க பாக்குறீங்க? மாமோய், அருமையான ஒரு நல்ல நாடகம் நடத்தணும், அதுல நீங்க மாமா வேஷம் போடணும். தங்காங்கிற ஒரு பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் மாமா, அதான் என்னுடைய ஆசை. கல்யாணம் வெறி பிடிச்சு போய் அலையலாம். இந்த கல்யாணம்ன்ற வார்த்தைக்கே மரியாதை இல்லாம போயிடும். நான் நீ எல்லாம் கட்டிக்க ஆரம்பிச்சுட்டான். பட்டம் வாங்கிட்டு வந்துட்டிய அம்மா? கொஞ்சம் அப்படியே இருமா, உன்னை மனம் புளிய பார்த்து உன் அண்ணன் சந்தோஷப்படணும்மா, சந்தோஷப்படணும். போங்க அண்ணா. கௌரி, உங்க அண்ணனுக்கு இந்த சந்தோஷம் எப்பவும் கொடுத்து வைக்கும் அம்மா. என்ன அப்படி சொல்றீங்க? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ப்ரொஃபசர் அருணாத்ல எங்க இருக்காரு? நீங்க தான் மிஸ்டர் சங்கரா, அடிக்கடி உங்களை பத்தியே தான் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இப்ப விஷயம் இருக்கு, மயக்கமா இருக்காரு. இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு தான் எதையும் சொல்ல முடியும். சங்கர், மனித முயற்சி எல்லாம் செய்து பார்த்தாச்சு, இனிமேல் கடவுள் செயல் தான். டிகிரி வாங்கிட்டியா? வாங்கிட்டா? எங்க, நீ வர்றதுக்கு முன்ன நான் கண்ணை மூடிடுவேன்னு நினைச்சப்பா. அண்ணா, அண்ணா சொல்லாத, அண்ணா கூப்பிடாத. இப்ப அனாதையா விட்டுட்டு போற போறேம்மா, அனாதையா விட்டுட்டு போக போறேன். அப்பாவும் அம்மாவும் என்ன நம்பி உன்னை ஒப்படைச்சிட்டு போனாங்க, இப்ப உன்னை யார நம்பி விட்டுட்டு போவேம்மா? சார், நீங்க படுற வேதனை என்னால தாங்கவே முடியல சார். இப்போ வேதனை படத்தான் முடியுது என்னால.
என் தங்க கௌரிய ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு அப்பா அம்மாவுக்கு வாக்குறுதி கொடுத்தேன். என் உயிர் இருக்கும்போது தங்க கௌரிய மணமகளாக்கி என் கண்ணால பார்க்கலாம்னு மனக்கோட்ட கட்டினேன். அதை நிறைவேற்ற முடியாமலே சாகப்போறேன். இந்த அப்ளைடு மெக்கானிக்ஸ்ல இதை நல்லா ஸ்டடி பண்ணிக்கோ, ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார் சார் கொஸ்டின் சார் ரொம்ப ஈஸியா இருக்கு சார். சாப்பிடாம அப்படியே வச்சிருக்கோங்க. பரவாயில்ல, அப்புறம் சாப்பிட்றேன். இந்த கம்பெனி கால்குலேஷன் கரெக்டா செய்திருக்க பிளேட் குட்டிய அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் சார். சோபா சோபா, வெரி குட். சக நீ கண்டிப்பா சொல்றேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிக்கிறேன், உறுதியா சொல்றேன் சார். நான் சாதிக்கிறேன் சார். நீங்க அனுமதி கொடுத்தா, உங்க தங்க சம்மதிச்சா, உங்க கண்ணு மேல நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார். நீயா வாங்கி இருக்கிற பட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் உங்க உழைப்புல உருவானது. நான் நிச்சயமா அப்பா அம்மா கிட்ட கேட்காம முடியாது முடியாது. எனக்கும் என் மகனுக்கும் இதுவரைக்கும் எந்த விதமான அபிப்பிராய வேதமும் வந்ததே கிடையாது. அது மட்டும் இல்ல, நான் மனசுல நினைச்சத உடனே அவன் புரிஞ்சுட்டு செஞ்சிருவான். நானே ஒரு நல்ல நாளா பார்த்து வந்து தாலி கட்டணா கட்டிட்டு போறான். சங்கரை பத்தி தெரியாமலா செல்லமா வளர்த்த என் மகளே, அவனுக்கே கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். இத பாருங்க, நீங்களும் கல்யாணியும் ஒரு தேதி நிச்சயம் பண்ணுங்க, எனக்கு பூர்ண சம்மதம். நீ ரொம்ப பாக்கியசாலி, மனம் போலவே உனக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. அத்த மாமா உருவத்துல உனக்கு தாயும் தகப்பனும் கிடைச்சிருக்கிறாங்க. கௌரி, உன் கல்யாணத்தை என் கண்ணால பார்த்துட்டு தான் போக போறேன். பார்த்துட்டு தான் போவேன் கௌரி. கௌரி அண்ணா, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். என்னங்க நம்ம சங்கர் லெட்டர் இருக்கா? போய் ரெண்டு நாள் ஆளு அதுக்குள்ள லெட்டர் இருக்கான் பார். அன்புள்ள அப்பா வணக்கம். நீங்கள் என்னிடம் சொன்னபடி நான் என் ப்ரொஃபஸருக்கு கடைசி வரை நன்றியோடு நடந்து கொண்டேன். நம்ம பிள்ளை தானே. விதி அவரை உலகத்தை விட்டு அழைத்து போய்விட்டது. ஐயோப்பா, அந்த நிலையில் உங்கள் அனுமதியை பெறக்கூட முடியாத அவசரத்தில் என் படிப்புக்காக தன் உடலையே வருத்திக் கொண்ட அவரது கடைசி வேண்டுகோளின்படி அவர் தங்கையை திருமணம் செய்து கொண்டேன். என் மனைவி அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஏத்த மருமகளாக இருப்பாள் என்று நம்புகிறேன். நாளை மேலில் வந்து சேர்கிறேன். இப்படிக்கு உங்கள் அன்பு மகன். மாமா, என்ன மருமக மருமகன்னு கூப்பிடுவீங்களே, கொண்டாடுவீங்களே. இப்பதான் பட்டணத்துல இருந்து உங்களுக்கு புது மருமக கிடைச்சிட்டாரு. இனிமே நீங்க யாரோ நான் யாரோ. ஏன் அப்படித்தானே? என்னங்க என்ன எதிர்க்கா? நாளைய மேலில் வந்து சேர்கிறோம் சங்கர். அப்பா ஜாலிதான், அண்ணன் அண்ணியும் நாளைக்கு வராங்கோ. என்னங்க வீட்டுக்கு பெருமை தெரிஞ்ச சமாச்சாரம் நடந்து போச்சு கொண்டாடுறீங்களா? முதலாளி முகத்தை எப்படி முழிப்பேன்? தனகோடி ஃபேக்டரி மேனேஜர் பெருமையோடு என்ன தலை குறிய வச்சுட்டான். பேசுறீங்க தர்மலிங்க வீட்டு கல்யாணமே நின்று போச்சுன்னு ஊரெல்லாம் சிரிக்க போகுது. நானும் தான் எவ்வளவு ஆசையா இருந்து இப்படி நடந்து போச்சு. இந்த சமயத்துல கொஞ்சம் பொறுமையா இருங்க பிள்ளைங்களே. பிள்ளைங்களா?
என் மான மரியாதை எல்லாம் போச்சு. என்ன ஆத்திரப்பட்டாலும் உங்க மக மருமகன் தானே பேசுவாங்க. வீட்டுக்கு வர ஸ்ரீதேவியே சிரிச்ச முகத்தோடு தான் வரவேற்கிறேன். உள்ள காரியமா இருக்காங்க போல் இருக்கு. ஏதோ தடபடலாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நில்லுங்க, அத்தை ஆரத்து எடுக்க வருவாங்க. ஒருவேளை நாம அந்த ரயில வரணும்னு உங்களுக்கு தெரியலையா நம்ம? சரிவா. தினமும் சரஸ்வதி படத்துக்கு போடுவேன், இன்னைக்கு நீங்க வச்சுக்கோங்க. மணி
அழுவீங்க? இல்ல மணி, நான் உனக்கு அண்ணியா வந்திருக்கேன் பாரு. அந்த சந்தோஷத்துல ஆனந்தக்கு அதுக்குள்ள உனக்கு பெண்டாயிட்டா கௌரி? மணின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், இந்த மணி பேருக்கானே மணி கணக்குல பல வள வளர்ந்து பேச ஆள விடவே மாட்டான். ஜாக்கிர பேர் சொல்லிருப்பேன். பாறைக்கு வீடு கிடைக்கிற இடத்துக்கு போனப்பா. ஏண்டா அம்மா கூப்பிடுறேன், நான் நிக்கிற இடத்துக்கு அம்மா வருவாங்களா? அப்பதான் என்ன பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாரடா. அவர் பார்க்கதான் உங்களுக்கு வேத வாக்கு. எவ்வளவு சந்தோஷமா வந்தோம், இப்ப எவ்வளவு வேதனை படுறோம். நான் அந்த தெருவில் அனாதை அலைஞ்சா கூட யாரும் கௌரிக்க மாட்டாங்கடா தெரியுமா? பாத்தீங்களா கௌரி, அப்பா பிள்ளை உறவு லட்சணத்தை பாத்தீங்களா? அம்மா பொத்தக ஒரு வீட்டுல நடக்கிற மாதிரியா இங்க நடந்துருச்சு. கௌரி மகன் என் வயத்துல பாறை வாத்துட்டான். உன்னை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். இந்த உலகமே எதிர்த்தாலும் சரி, நீதான் என் மருமகன். அத்தே கௌரி, என் பிள்ளை பரமசாது. எனக்கு அவனை பத்தி இருக்கிற கவலை எல்லாம் உன்னை பார்த்ததும் பறந்து போயிடுச்சு கௌரி. கௌரி போயிடுவாங்க, சந்தோஷமா போயிட்டு. என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா, என்னை பார்க்க கூட மாட்டீங்களா? நான் அப்படி என்னம்மா தவறு செய்துட்டேன். அப்பா மேல கோபத்தினால என்னையும் அறியாம ஏதோ தவறா பேசிட்டேன். தவறுதாம்மா, என்ன மன்னிச்சிருமா? ஒரு படிச்ச பெண்ணை கல்யாணம் செய்துட்டு வந்து இவதான் என் மனைவின்னு சொன்னி பெற்ற தகப்பனே போடா வெளியேன்னு சொன்னார். அப்ப கூட மறு வார்த்தை பேசாம குனிந்து தலை நிமிராம வெளியே போயிட்டியடா. சங்கர், உன்னை மகனா பெரு, நான் பெரும் பாக்கியம் செய்திருக்கேன்டா. அம்மா அட பச்சிக்கார. தசரதன் மயங்கி கிடக்கும் போதுதான்டா ராமன் காலை தொட்டு உணங்கிட்டு போனான். ஆனா நீ உதச்ச காலையே தொட்டு உணங்கிட்டு போறிய. ஆயிரம் ராமன் வந்தாலும் உனக்கு சமமாகாதுடா சங்கர், உனக்கு சமமாகாது. போயிட்டு வாங்க, நீங்க எங்கிருந்தாலும் சந்தோஷமா இருக்குங்க. இதெல்லாம் பாக்குறதுனாலயாடா ஆபத்து வந்துரும். இத சொல்லலமா சார், நேத்து அந்த பார்சல் எல்லாம் கழட்டி இன்னொரு காருக்கு மாத்தணுமே. பார்சல் அமைய அந்த திருநெல்வேலி மலையார் காரை ஓட்டிட்டு வர்றாரு பாருங்க. முள்ள முள்ள பாத்து என்னையா மோகன். என்ன சார்? நம்பர் பிளேட்டை தவிர பம்பர்ல இருந்து பாடி வரணும் என் கார்ல இருக்கிறத மாத்தி அனுப்பிச்சிருக்கிய. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அவசரப்படாதீங்க டேய், அந்த சர்க்கஸ் கம்பெனி சார் போட்டு உட்காருங்க. My God, லட்ச ரூபா இது வந்து ரூபா. அதெல்லாம் என்னது கொடுத்துட்டு வாடா. ஆமா, நான் ஒருத்தரம் செக்அப் பண்ணிக்கிறேன் காரை. அதுல வந்து என்னங்க இது? அந்த போட்டு அது தக்க கொடுத்துருக்கேன், வந்த உடனே உன்கிட்ட போடுறேன். நீ சொல்லுங்க மோகன், இவர் வந்து கொரில்லா லேண்ட்ருக்காரு. நான் வரும்போது என் கார்ல சக்கரம் கூட இல்லையோன்னு நினைச்சேன், இப்ப எல்லாம் சரியா போச்சு. நான் போயிட்டு வர்றேன்.
ஏங்கண்டா, யாராவது ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்கிறப்ப இப்படிதான் நம்ம பிசினஸ் நீ ஓபன் பண்றதா? என்ன நம்ம பிசினஸ்? நம்ம பிசினஸ் நேவல நிறுத்திக்க வேண்டியதுதான். நிறுத்த போறியா? இனிமே துணி வாடகை கொடுக்க மாட்டேன்ப்பா. ஐயோ, நான் மரவுரிதானே அப்படின்னா கட்டிக்கணும். எதையாவது கட்டிக்க. என்னப்பா இது, வேசி சட்டை எல்லாம் கரகாய்க்கு போடுற, ஜிப்பாவை கொடுத்தா ஸ்லாக்கா குடுக்கற, அன்னைக்கு ஜருகை வேஷ்டி வாங்கிட்டு போன, ஜருகையை எடுத்துக்கிட்டு வேஷ்டியை தானப்பா கொடுத்துருக்கற. அத பாரு கந்தா. கந்தா என்ன? கந்தா என்ன? ஷேர்வானியா? ஆமா ஷேர்வானி. ரொம்ப நல்லா நல்லா இருக்கு. துட்டு குடுத்து தைச்சா இன்னும் நல்லா இருக்கும். அதுல பாரு கந்தா, நம்ம ஊர்ல திருவிழா வருது இல்ல? வருது. அதுக்கு இத ஒரு அர்ஜென்ட் போட்டுக்கிட்டா என்ன? ஐயோ, இதையா? இது யாருக்கு தெரியும் இல்ல? தெரியாத. நம்ம ஃபேக்டரி சின்ன மேனேஜர் புண்ணிய கொடியாவது, மகா விவகாரம் பிடிச்ச மனுஷன், அங்கேயும் எனக்கு துட்டு வர்றது இல்ல. அவரு பரவாயில் இல்லையே. அவருக்கு மூணு பொண்ணுங்க ஐயா. பொண்ணா? பொண்ணு கிளி மாதிரி மூணு. அந்த பொண்ணுகளுக்கு கல்யாணம் பண்றதுக்காக வேண்டி மனுஷன் தண்ணீர் பந்தல் வச்சு நடத்தி மாப்பிள தேடிக்கிட்டு இருக்காரு. அங்க வரவன்ல ஏமா நிறைய தண்ணி குடிக்கிறானோ, உனக்கு பொண்ணு குடுக்கலாம். சரி கந்தா, நீ கோச்சிக்காத. என்ன? தயவு செஞ்சு இதை நீ அர்ஜென்ட் குடுத்தே தீரணும். கையேடு, வேற வழி கிடையாது. நானே குடுக்கறேன். ஆனா இத போட்டுக்கிட்டு அந்த பக்கம் போயிடாத. ஆமா, இத அர்ஜென்டா வச்சுக்க. சரி, ஆர்டர் ஏக்கினாதப்போ வீட்டு ஆர்டர் ஆகும். என் பொழப்பு, நான் உன்னால எத்தனைவனுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. வாங்க முள்ள வாப்போ. என்ன மிஸ்டர் தர்மலிங்கம்? ஒண்ணும் இல்லைங்க. உங்களை பாக்குறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு. நளினி கல்யாணத்தை பத்தி கவலைப்படுறீங்களா? அதெல்லாம் நல்ல விதமா முடிச்சிடுவோம். என்னங்க, சங்கருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் டைப் பண்ணி வச்சிருக்கேன், இதுல கையெழுத்து போட்டு அனுப்புங்க. சங்கருக்கா? ஆமா, நான் ஜெனரல் மேனேஜர் கம்பெனி இல்லையா? வேண்டாம் வேண்டாம். என்ன மிஸ்டர் தர்மலிங்கம், நீங்களா இப்படி பேசுறீங்க? வாழ்க்கையிலேயே நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டுதாகவே தீர்மானிச்சிட்டீங்களா? அதுக்கு இல்லைங்க, எங்கிட்டயே இப்படி செஞ்சுட்டானே, உங்ககிட்ட நன்றியா நடந்துக்குவான்னு என்னால நம்ப முடியல சார். பத்தி நாமளே பேசிக்கிட்டே தவிர அவங்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொன்னதுண்டா? அதுக்காக பெத்த தகப்பனு கூட சொல்லாம அவன் இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிட்டு வருது நியாயங்கிறீங்களா? நான் அப்படி சொல்லல மிஸ்டர் தர்மலிங்கம். நியாயங்கிற முறையில நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவனை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கு. உங்க மேல உயிரே வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் நல்லா இருக்க வேண்டாமா? அந்த நியாயத்துக்காகவாவது இதுல கையெழுத்து போட்டு அனுப்புங்க. முடியாதுங்க, என் மனசாட்சி இதுக்கு இடம் தரல. நடை மின்னல் இடை பின்னல் ஜடை. இது என்ன தாளம்? என்ன இது தாளம் பட ஆரம்பிச்சீங்க? வேற என்ன பண்றது? எங்க வீட்டுக்கு வந்தியோ இல்லையோ எங்க அம்மாவை தாளம் போட வச்சிட்டேன். மணிப்பைய வாண்டுப்பைய இவனும் இப்ப தாளம் போடுறான், நானும் தாளம் போட ஆரம்பிச்சிட்டேன். எங்க அப்பா ஒருத்தர் தான் நம்ம வழிக்கு வரமாட்டேன். அவரு வந்துடுவார் பாரு. சாப்பிடுறான் கண்டுக்கா. வாங்க வாங்க. இருக்கணும் கல்யாணமான உடனேயே தண்ணி குடுத்தல வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா? மறந்து சாப்பாட்டுறாமன் பேர் எடுத்துருவேன். சும்மா இருங்க. அண்ணி அண்ணி சாப்பாடு ரொம்ப ஜோரா இருக்கு. அப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா சாப்பாடு ஏன்னு இருக்கு. பரவாயில்ல மணி, நீயாவது சாப்பிட வந்து உனக்கு பாயசம் தரட்டுமா?
பாயசம். கசப்பான ஆரம்பத்துக்கு இனிப்பான கொண்டாட்டமா. தெய்வம் ஒரு இடத்துல, தீபம் ஒரு இடத்துலயா? அத்தா, அந்த தெய்வம் நம்மள ஆசீர்வதிக்கணும்டா. நீங்க இதை கண்டிப்பா சாப்பிட்டுதான் தீரணும். சாப்பிடுங்க அத்தா, பிடிவாதம் உங்களுக்கு வேண்டாம். இந்தாங்க சாப்பிடுங்க. இந்தாங்க சார். என்ன மேனேஜர் சார் கொடுத்து அனுப்பிச்சாரு, நான் வரேன் சார். வெளியில போறான்னு வெல்கம். பெயர் அன்னை அழகே, உன் பெயர் மங்கை அறிவே, உன் பெயர் தலைவே, எந்த அமைப்பே எந்த மனைவிந்தே. உன் பெயர் அன்னை அழகே, உன் பெயர் மங்கை அறிவே, உன் பெயர் தலைவே, எந்த அமைப்பே எந்த மனைவி. தந்த முகம் கொண்டாய், பூமகள் வாழும் எயை கொண்டாய், மண்மகள் பொறுமையை நீ கொண்டாய், குலமகளே பயம் நீ ஏன் கொண்டாய். பொன்மகள் தந்த முகம் கொண்டாய், பூமகள் வாழும் எயை கொண்டாய், மண்மகள் பொறுமையை நீ கொண்டாய், குலமகளே பயம் நீ ஏன் கொண்டாய். அன்பே உன் பெயர் அன்னை அழகே, உன் பெயர் மங்கை அறிவே, உன் பெயர் தலைவே, இந்த அமைப்பே எந்த மனைவி. செய்வதில் பணிமகள் நீ, ஏற்றது சொல்வதில் மந்திரி நீ. ஏவல் செய்வதில் பணிமகள் நீ, ஏற்றது சொல்வதில் மந்திரி. அழகு கிளை நீ மஞ்சத்திலே, பேசி பழகும் தமிழ் நீ இன்பத்திலே, பழகும் தமிழ் நீ இன்பத்திலே. அன்பே உன் பெயர் அன்னை அழகே, உன் பெயர் மங்கை. படித்த பெண்களை மணப்பதற்கும் பயப்படுவார், அஞ்சி ஓடிடுவார், உன் பண்பையும் அறிவையும் பார்த்தால் அவர்கள் படித்த பெண்ணையே தேடிடுவார். படித்த பெண்களை மணப்பதற்கும் பயப்படுவார், அஞ்சி ஓடிடுவார், உன் பண்பையும் அறிவையும் பார்த்தால் அவர்கள் படித்த பெண்ணையே தேடிடுவார். அன்பே உன் பெயர் அன்னை அழகே, உன் பெயர் மங்கை அறிவே, உன் பெயர் தலைவே, இந்த அமைப்பே எந்த மனைவி. அன்பே அன்பே ஆஹோ. என்னங்க இந்த சாமான்? என்னங்க அப்படி பேசுறீங்க?
நம்ம பிள்ளை தானே, அவனுக்காக வாங்கி வச்சது அவனுக்கே அனுப்பிச்சிருங்க. வீட்டுக்கு மருமக வந்த கூடவே சந்தோஷம் வரும்னு சொல்லுவாங்க, நீங்க ஏன் இப்படி ஆடுறீங்க? அவனுக்கு என்ன குறவு? பெரிய இன்ஜினியர், லவ் மேரேஜர் பண்ணிக்கிட்டாரு, மாசம் 1000 ரூபாய் சம்பளம், தனி பங்களாவில் இருப்பாரு. ஏன் இந்த சோஃபா செட் கூட அனுப்பிச்சிருக்கு உங்க இன்ஜினியருக்கு? என்ன வளர்றாங்க? ஒண்ணும் இல்லைங்க, அவன் ஸ்னேகிதன் வீட்டுக்கு போயிட்டு வரான். ஓஹோ, படிக்க போறியடா, பாக்க நல்லா படிக்கிறியடா. ஓஹோ, பெரிய டாக்டர் ஆயி நல்ல அழகான ஒரு நர்ஸை பிடிச்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போறியா? அப்புறம் உங்களுக்கு வந்து போடவில்லை அப்படின்னு சொல்லத்துக்கா? யூ பேட் பாய், பேட் பாய். பா, அண்ணா மாதிரி மணி அண்ணி வீட்டுக்கு போனதாக அப்பாவுக்கு சொல்லக்கூடாது. ஏமா, அவரு தெரிஞ்சா உன் தோலை உரிச்சிடுவாரு. மணி, அண்ணா என்னடா சொன்னா? அண்ணி ரொம்ப நல்லா செமிக்கிறாங்கம்மா, நான் அங்கதான் சாப்பிட்டேன் பத்தியா. என்னங்க தாகமா? தாகமா? எனக்கு இது வரைக்கும் இல்ல, இப்பதான் எடுக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, நீ வெறும் பச்சை தண்ணி கொடுத்தப்பிய ஆப்பிள் ஜூஸ் மாதிரி இருக்க, உண்மையிலேயே ஜூஸ் கொடுத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்? நீங்க நைஸா பேசுறது எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இது வரைக்கும் என்ன யாருமே இப்படி புகழ்ந்து பேசினது இல்ல. உன்னை யாரும் புகழ்ந்து பேசலையா? இந்த ஊர்ல இருக்கிறவன பூரா ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணணும். இவ்வளவு நல்ல பேச போய் அவன் வர்ணிக்காம இருந்திருக்கானே. நான் மட்டும் பேசுறேமா? நான் பேசல, உன் சார்மிங் ஃபேஸ் என்ன பேச வச்சிடுச்சு. இங்கோட. ஆமா, இது எதுக்குங்க? இது காருக்கு. இடம் தெரியாம காருக்கு தண்ணி கேக்குறவன், இதுல காருக்கு தண்ணி ஊத்துற பிட்டோர் பொங்க நினைச்சுக்கிட்ட. தானமா வர மனுஷங்களுக்காக எங்க மாமா புண்ணிய கோடி நடத்துறாரு. எங்க மாமா செய்த புண்ணியம் கோடிக்கு ஒண்ணு குறைச்சல், அதையும் இது மூலியமா பிள்ளை பண்ணலாம்னு பாக்குறாரு. முருகா, மூணு பொம்பளை உள்ள எனக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ள ஒட்டக்கால நிற்கிறான், பாக்கி வெண்டிருக்கு. வள்ளி தெய்வயானும் பேர் வச்சிருக்கேன் முருகா, உன் கால போட்டு வைக்கிறேன். நீ எப்படி செய்வியோ? இது யாரா இருந்தா என்ன? டேப்பா இருந்தாதான் என்ன? தம்பி கொஞ்சம் தீர்த்து சாப்பிடு. வாளியில எடுத்த தீர்த்தம் காசி தெரியுமா? காசி காசி, அந்த கங்கை தீர்த்தமே எனக்கு கேலன் கணக்குல ஸ்பெஷல் பிளைன்ல வீக்லி ஒன்ஸ் வருது எனக்கு. அதென்ன கண்ட? ஸ்வீஸ் தெரியுமா? ஸ்வீஸ் அங்க என் ஃபாதர் செத்துட்டார், அவரை ஸ்பெஷல் பிளைன்ல உட்கார வச்சு, ஓ சாரி, படுக்க போட்டு காசில கொண்டாந்து கரைச்சு விட்டேன். அதோட விட்டனா எங்க மதர் மாஸ்கோல மண்டையை போட்டாங்க, அவங்களையும் அப்படிதான் ஸ்பெஷல் பிளேன்ல கொண்டாந்து காசி வரைக்கும் கொண்டாந்து டிராப் பண்ண. ஐயோ ஐயோ ஐயோ, நம்ம நாட்டுல இருந்து எல்லாரும் மேல் நாட்டுக்கு படிக்க போறாங்க, பெரிய பெரிய சாமான்கள் கொண்டாட போறாங்க, இவங்க குடும்பத்துல பணமா கொண்டாந்து காசில தள்ளுறாரு போல இருக்கு, பெரிய பணக்கார். அப்ப எல்லா சொத்துக்கும் நீங்க தான் அதிபதி? ஆமா ஆமா. ஆமா, அந்த சத்தம் ஆறாவை எடுத்துட்டு மீதி சத்தத்தை கொடுங்க. என்ன என்ன கம்போஸ் பண்ண சொல்றீங்க? தயவு செஞ்சு பண்ணி பாருங்க. ஆனாவை எடுத்துட்டா என்ன? மாமா மாமா சொல்லுங்க, சொல்லுங்க மாமா, சொல்லுங்க மாமா. ஐயோ மாமா, ராஜரத்னம் பிள்ளை தோடி ஊருக வாரிதுவா, ஜில்லி ஜில்லி இருந்தது. என் முருகன் எங்க வேலையை பாத்தீங்களா? எவனையோ ஒருத்தன் கொண்டாந்து தள்ளிடுச்ச. டே மாப்பிள்ளைக்கு சேர் படுறா. என்ன மாமா, என்ன போய் சேர் கொண்டாந்து பிச்சைக்கார மாப்பிள்ளை, திமுரு பிடிச்ச மாப்பிள்ள. கணக்கு போடு, போடு கணக்குல போடு. உங்க இடத்துல போடுங்க, தப்பு உங்க இடத்துல போட்டு. மாப்பிள்ள நீங்க உட்காரு, நீங்க உட்காரு. கேட்டோ தெரியாம செஞ்சுட்டான், கோவிச்சுக்க கூடாது. போனீங்க என்னக்கா தனியா நிக்கிறீங்க? பாத்தியாடி அவரே,
நீ பாக்காதடி, ரெண்டு மாப்பிளையும் விளையாடிட்டு இருக்கீங்க. நான் இன்னைக்கு நிலத்துக்கு போல, ஃபேக்டரிக்கு தான் போறேன். அந்த பெரிய கோட்டு கொண்டாட சொல்லு. அந்த ஷேர்வானி நீங்க டோபிக்கு பொங்கல் பரிசு கொடுக்கல இல்லப்பா, அதனால தொலைஞ்சு போச்சுன்னு சொல்றப்பா. அது ஒண்ணுதான் தச்சு வச்சுன்னு அழகா இது மாதிரி இருக்கும் அப்படின்னு தொலைச்சிட்டானே. பொங்கல் காசு பொடி காசு, அதை தூக்கி விட்டறியவனாமா? இப்ப நியூயார்க்ல இருக்கு என் காட்டேஜ், அந்த படிக்கட்டு துடைக்கிறவனுக்கு பக்ஸஸ் அனுப்புற பாத்தியா? பக்ஸஸ் வாடகைக்கு கொடுத்துருப்பான். நான் கூட ஒரு தடவை வாடகைக்கு எடுத்திருக்கேன். உங்க அளவுக்கு ஷெர்வானி ரொம்ப லூஸ். பழசாச்சேன்னு போட்டு கூடாது, அதுல அதிர்ஷ்டம் இருக்குன்னு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆமாமா, எங்க அப்பா கூட ரொம்ப பேரை கூப்பிட்டு பழச மறந்துடாதீங்கடா அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாரு. அதே பாலிசிதான் நம்ம குட்டியும். என்னடா பெரிய மனுஷன் போய் தொட்டுக்கிட்டு ஊடுறேன். வேற ஒண்ணு இல்ல, எனக்கு டைம் ஆச்சு, நான் வரமாமா. ஏமா அப்படி இருப்பா? இல்ல மாமா, நான் வரேன். இனிமே இருந்த மாப்பிள்ள மாப்பிள்ள சொன்ன கேள்வி மாப்பிள்ள என்ன மாப்பிள்ளைங்க தானும் ரெண்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். அவி தேவையா அங்க எங்க சுத்துற, நீ வர்ற மாப்பிள்ளையெல்லாம் விரட்டுறியா? அம்மா, அம்மா, சங்கர், அம்மா, அம்மா, இன்னைக்கு நான் ஃபேக்டரியில வேலைக்கு ஒத்துக்கிட்டேம்மா. இது அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இந்த நல்ல செய்தி உங்ககிட்ட சொல்லி உங்க வாய் நிறைஞ்ச வாழ்த்துக்களை வாங்கிட்டு போலான்ட்டு வந்திருக்கேம்மா. கண்ணு சங்கர், அம்மா, நீ எப்போதும் சுகமா இருப்பேடா கண்ணு. உங்க அப்பாவை பாத்தியா? அவர் ஆசீர்வாதம் வாங்கினியா? பாத்து அவரு முகம் கொடுத்து கூட என்கிட்ட பேசலாம். என்னப்பா என்ன நடந்தது? நடந்ததா சொன்னா அவரை நீங்க கண்டிக்கவா போறீங்க? பைத்தியக்கார, அவரை நான் கண்டிக்கிறதா? முதல்ல நான் மனைவி, அப்புறம் தாண்டா தாய். நான் பைத்தியக்காரன் தான். இப்படியே அப்பா சொல்றதுக்கெல்லாம் ஆமாம் போட்டு கடைசியா ஊரார் அவரை சபிக்கிற அளவுக்கு ஆளாக்க போறீங்க நீங்க? சங்கர், அவரை பத்தி என் முன்னால அவ்வளவு தூரம் பேசாதப்பா. யாரு தம்பியா, இது என்னப்பா நியாயம்? அப்பா ஏதோ கோபமா சொல்லிட்டாரு, அதுக்காக நீ வீட்டை விட்டா போயிடுறது? பாத்தியம்மா, பாத்தியம்மா, இப்படித்தாமா ஊரெல்லாம் பேச போறாங்க. இந்த அபவாதத்தை சுமந்துகிட்டு தான் கடைசியா நான் பார்க்க போறேன். சங்கர், என்னடா அந்த பேச்சு? நீ வீட்டை விட்டு போனாலும் போயிட்ட, எனக்கு இங்க சமையல் வேலை இல்லாம போயிடுது. இங்க யாராவது சாப்பிட்டா தானே? ஏமா, ஆமாண்டா, நீ போனதுல இருந்து அவரை கூட சாப்பிடுவேன். ஏமா, எங்க அப்பா சாப்பிடலையா? கணபதி, நீ போய் சாப்பாடு எடுத்துவா, நானே கொண்டு போறேன். எல்லாம் ரெடியா இருக்கு, இதை கொண்டு அப்பா என்ன சொன்னாலும் பொறுத்துக்கிறா கண்ணு. பொறுத்துக்கிறமா, நான் பொறுத்துக்கிறேம்மா. தம்பி, இந்த சாப்பாடு எடுத்து. என்னப்பா சாப்பாடு இன்னைக்கு? உருளைக்கிழங்கு பொரியல் தம்பி. ஆஹா, கூட ஒண்ணும் இல்லையா? ஏன்னா உருளைக்கிழங்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அப்பா எல்லாத்துக்குமே எனக்கு வச்சிருவாரு. எனக்கு தெரியல, அதுக்காக நிறைய வச்சிருக்கேன். உன்னை பார்த்ததும் அப்பா நிச்சயமா சந்தோஷப்படுவார். போயிட்டு போயிட்டு சின்னையா? ஆமாங்க, அவர் தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தார். ஓ அப்பா, வீட்டுல சாப்பிடாம வந்துட்டீங்களா? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்பா? என்ன பண்ணு அப்பா, நானே ஏதோ தவறு செஞ்சிருந்தாலும் நீங்க நாளைக்கு வாடா சங்கர்னு கூப்பிடாம இருக்க போறீங்களா, இல்ல நான் தான் வீட்டுக்கு வராம இருக்க போறேனா? இப்ப சார், இந்த வீடே இன்னைக்குதான் களையா இருக்கு. இப்பேற்பட்டவளை புரிஞ்சுக்காம உங்க அண்ணன் தான் போயிட்டாரு. இதுல மட்டும் உங்க அண்ணன் ஏன் திருத்தி சொல்றீங்க அண்ணி? இத்தனை வருஷமாயும் அவர் குணத்தை உங்களால திருத்த முடியலையே. என்ன செய்யறது, நீதான் இருக்கே கூட பிறந்தவன். என்ன சொன்னீங்க? ஐயோ, என்ன இது, மாமாவை பத்தி பேசி நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க போறீங்க? என்னடா அவ்வளவு வேகம் சங்கர், ஏண்டா ஒரு மாதிரியா இருக்கே? அப்பா சாப்பிட்டாரா? நல்லா சாப்பிட்டா. சாப்பாடு கொண்டு போறது யாரு? தீவனா, நான்ல கொண்டு போயிருக்கேன். அன்பு ஆதரவா பக்கத்துல உட்கார வச்சு திருப்தியா சாப்பிட்டாரு. கௌரி பாய், உன் யார் இந்த வீட்டு வர சொன்னது? கோபத்தை பாருங்க, கோபத்தை. நீங்க மாத்திரம் மாமா பக்கத்திலேயே உட்காந்து சந்தோஷமா சாப்பிட்டு வரலாம், நான் இங்க வரக்கூடாதா? சங்கர், ஏண்டா அவளை அடிக்கிறேன்? அப்படித்தான் அடிப்பேன்.
வீட்டுக்கு மருமகன் வந்திருக்கல, அதனால அப்படித்தான் அடிப்பேன். உங்களுக்கு நான் மகனை வந்து பிறந்த மாருங்க, என் தலையில அடிச்சுக்கிறேன். நீ கூட கோபக்காரன் ஆயிட்டேன். ஆமா, நானும் கோபக்காரன் ஆயிட்டேன். என் உணர்ச்சிகளை அத்து போயிட்டா இப்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னப்பா நடந்தது? நல்லா தான் சாப்பிட்டு இருந்தாரு. நான் தான் கொண்டு வந்து தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் எடுத்து போட்டு கையை கழுவிட்டு போயிட்டாரு. அதுக்காக ஒரு பா மரியாதை அந்த பொண்ணு எடுக்கிறதா? கௌரி, கௌரி என்கிட்ட பேச மாட்டியா? நான் தான் தவறு பண்ணிட்டேன். கண் கலங்காம கடைசி வரைக்கும் காப்பாத்துறேன்னு உங்க அண்ணனுக்கு வாக்கு கொடுத்திருந்தேனே, அதையே கூட மீறிட்டேன். கௌரி இங்க பாரு. கௌரி நீ கூட என்ன மன்னிக்க மாட்டியா? அவ்வளவு கொடியவனு நீயே நிச்சயம் பண்ணிட்டியா? அப்பா என் கூட உட்காந்து சாப்பிடலையேங்கிற வேதனையினாலதான் உங்களுக்கு இவ்வளவு வேதனை இருந்தா மாமா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. ஏதோ கோபத்தால விஷத்து கூடன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஏன் அப்படி சொன்னோன்னு எப்படி துடிச்சிருப்பாரு. அத்தா கொஞ்சம் பேசி அன்பா வளர்த்தவங்களுக்கு கொஞ்சம் கோபிச்சுக்க கூட உரிமை இல்லையா? கௌரி மழை கோலத்துலதான் நம்மள பார்க்க முடியுது, நலுங்கு கோலத்திலேயாவது பார்க்கலாம். பச்சை குழந்தை மாதிரி அவ்வளவு ஆசையோட இத்தனை ஏற்பாடுகளை செய்தாங்களே அத்தை. அவங்க முன்னால இந்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சேங்கிறது நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க. அது அது என்னமோ திடீர்னு அப்படி ஆத்திரப்பட்டு அம்மாட்ட கூட சலுகை அடிக்கடி இப்படி கோச்சுக்கிறது உண்டு. கௌரி நீ சொன்னிய அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கேன்னு. இப்பவாவது தெரிஞ்சது. தெரியாம எப்படி இருக்கும்? அட்வைஸ் பண்றது யாரு? என்னுடைய மந்திரி இல்ல. மந்திரியா? நான் மந்திரி இல்ல, வேலைக்காரி. என்னது மந்திரி பதவி திடீர்னு இப்படி ஆகி போச்சு? ஆமா, நாளை இருந்து அத்தைக்கு மாமாவுக்கு காஃபி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பெட் காஃபி. ஓஹோ, இங்க மந்திரி அங்க வேலைக்காரி. நான் எங்கேயும் கௌரி தான். அது சரி. என்னங்க, ஏன் சாப்பிடாம வந்துட்டீங்க? எனக்கு பசி இல்ல. பசி எப்படி இருக்கும்? உங்களுக்கு இருக்கிற கோபத்துல பசி எங்க தெரிய போகுது? இப்படி பட்டினி கடந்து என்ன ஏன் கொல்றீங்க? கல்யாணி, கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குன பையன் நேத்து வந்து ஒரு பொண்ணு பேச்சுல மயக்கிட்டான்னா அப்புறம் பசி எங்க வரும்? பதட்டப்படாதீங்க, நீங்க சாப்பிடலன்னு தெரிஞ்சு சங்கரே உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்தா உங்களோட சாப்பிடணும். மறுபடியும் அவன் பேச்சு எடுத்து என்ன நிம்மதியை விட மாட்டேன். போகிறது நடந்து ஒரு செருப்பு வாங்கி தர மாட்டேன்றாங்க. அது தர்மலிங்கம் பிள்ளை வேற விரட்டுறான். என்ன அவர் விரட்டுறாரு? என்ன பெரிய தர்மலிங்கம் புள்ள என்ன அவரு உங்களை விரட்டினார்னா நீங்க அவரை சீட்டோட கலப்பிட வேண்டியதான? மாமா மாமா இந்த பாருங்க, நான் சொல்ற மாதிரி கேளுங்க. இப்படி வாங்க, ரொம்ப வீக்கா வேலை செய்யுது, அதான் கேட்டேன். உங்க மூளைய கொஞ்சம் என்கிட்ட சர்வீஸ் அனுப்புங்க, நான் சர்வீஸ் பண்ணி வைக்கிறேன், அப்புறம் பாருங்களா அது வேலை செய்யறத. என் மூளையவ? ஆமா, சர்வீஸ்க்கா? ஆமா, உங்கிட்டயா? ஆமா. என்னவோப்பா நமக்கு ஒண்ணு அப்படி நன்றி கேட்டத்தனமா அதிக பிரசங்கத்தனமா பேச தெரியாது. இது பூமி தானே? அது பூமாதேவி கடவுள் தானே? ஆமா. அப்படிப்பட்ட கடவுளையே மிதிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கீங்களா? இது எல்லாரும் இந்த புத்தகத்தை ஏன் நீங்க ஏன் இதே தப்பு அந்த தர்மலிங்க பிள்ளை கிட்ட செய்யக்கூடாது? அவரை மிதிக்க சொல்றீங்களா? சேச்சே, ஒருத்தனை மிதிக்காம ஒருத்தன் வாழவே முடியாது மாமா. இப்ப பாருங்க, காரு கேவலம், அதுல உட்கார்ந்தா கூட ஜல்தியா போகணும்னு அக்சலேட்டர் மிதிக்க வேண்டியதான் இருக்கு. என்னமோயா, உன் படிப்பு வேற, உன் குணம் வேற, நீ தமிழையே இங்கிலீஷ்ல பேசுற, அது மேல்நாட்டுக்கு போறதும் வர்றதும் சௌரியன் குதிக்கிற பழக்கம் மாதிரி வெட்டிக்கிட்டு இருக்க. உன் மூளை ஏமாமா, நம்ம வீட்டு சார்பா யாராவது ஒருத்தர் மலைக்கு வரட்டுமே.
நம்ம குடும்பத்துல ஒரு ஆளை கேக்குறீங்களா? ஆமா, காட்டு பெருமாள் எடுத்து போயிட்டாளுங்களே. அவனை தவிர வேற யாராவது சொல்லுமா? அப்பா அப்பா அப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. என் குழந்தை போயிட்டு யாரோ நீங்க பழக்கமில்லை கூட போறேன்னு சொல்லுங்க. அந்த பெருந்தன்மை சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. அப்பா நானும் அக்காவோட, நீ அக்காவோட சும்மா நீ ஒண்ணு போக வேண்டாம். ஒரு குழந்தை உயிரை கொடுக்குது எனக்கு, ஒரு குழந்தை உயிரை எடுக்குது. ஐயோ அப்பா, நீங்க போயிட்டு வாங்க. வரமா, போயிட்டு வாங்க, போயிட்டு மாமா. ஏன் மாமா இவ்வளவு பாரபட்சம்? நேத்து வந்த மருமகன் திருப்புறம்ன்றது கூட்டு போறான்னா நான் உள்ளூர்ல இருக்கிற ஒரு மீனாட்சி அம்மன் கோயிலுக்காக கூட்டு போக மாட்டேன். எதுக்குடா உனக்கு மீனாட்சி அம்மன் கோவில்? வீட்டுக்குள்ள இருக்க முருகர் அத கும்பிட, அத அத கும்பிட, அதை விட்டு காபி. ஐயாவுக்கு வெளியே போட்டியா? போறேன். சின்னம்மா வந்துட்டீங்களா? சமையலுக்கெல்லாம் ரெடியா பண்ணி வச்சுட்டு உங்களுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கௌரி அத்தை, நீ போம்மா காபி. நாளைக்கு உன் பிறந்த நாள் இல்லையா? இந்த நகை எல்லாம் போட்டுக்கிட்டு முதல்ல என்ன வந்து பார்க்கணும். சரி, எங்கடா காபி? காபி ரொம்ப பிரமாதம். இந்த காபி போட்டு கைக்கு நல்ல பிரசன் கொடுக்கணும்டா. ஏன் தாழுறீங்க? நீ இந்த வீட்டில் பயந்து பயந்து எல்லா வேலை திருட்டுத்தனமா செய்யறிய. அத்தை ஏதாவது குறை இருந்தா? நீ என் உழைத்துல பிறக்கல, அதுதான் குறை. நீ எப்படி பிறந்திருந்தா அவர் இப்படி செய்வார? அத்தை என்ன பெத்த மகளா ஏத்துக்கிட்டு எனக்கு கிடைக்க முடியாத பெருமை எனக்கு கொடுத்துருக்கீங்களே, இதை விட வேற எனக்கு என்ன? குடும்ப கட்டுப்பாடுல நம்ம தமிழ்நாடு தான் முதல் பரிசு வாங்கியிருக்கு. அத ஒரே ஒரு கௌரி வந்து மாத்தி போல் இருக்கேன். ஐயே அவசரத்தை பாருங்க, அவசரத்தை. அவசரமா அவசரமா ஆசையத்தான்.
கோலுக்கு போறியா? ஆமா, மீனாட்சி அம்மன் கோலுக்கு போறேன். நீதான் அவன் கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ண நாள். ஆமா அண்ணே, நான் கூட நளினி பத்தி ரொம்ப கவலைப்பட்டேன். நல்ல வேலையா இந்த முகூர்த்தத்திலே அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்படி எல்லாமோ இருக்க வேண்டிய வீடு. பொன்னம்மா, இது அவன் கல்யாணத்தை கையில் எடுத்து வச்சு வேஸ்ட். மீனாட்சி சுந்தரேசருக்கு காத்து அப்படியே ஒரு ரச்சனை பண்ணிட்டு வாம்மா. அச்சனே, யார் பேர் இருக்குண்ண? என் பேர்லயா பண்ண போற? அவன் பேர்லயே பண்ணிட்டு வாம்மா. கட்டடம் உருவாகி முதலாளிக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும் நம்புறேன். எனக்கும் உங்களுக்கும் இதுல பெருமை உண்டுப்பா. என்ன இத ஏதாவது தவறு இருந்தா தயவு செய்து எடுத்து சொன்னீங்கன்னா. தயவு என்ன? தாட்சணம் தேவை இருக்கு. நல்லா இருந்தா தானா சாங்ஷன் ஆயிட்டு போ. ஆமா, நான் பேசுறேன். முதலாளிங்க என்னங்க? என்ன திருமணம்? சுருக்கமா சொன்னா தகுதி இல்லாத சம்பந்தம். எத்தனையோ தொழிலாளிகளே வாழ வச்சிருக்கீங்கன்னு என்னை அடிக்கடி பாராட்டுவீங்களே. இப்போ என் மகளே பிறந்து வீட்டுக்கு வாழா வெட்டியா திரும்பி வந்துட்டேன். டிபார்ட்மெண்ட் மூலமா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். யூ கேன் கோ. இல்லப்பா, ஐ செட் யூ கேன் கோ. டிட் ஐ? அழாதே நளினி, உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்னெல்லாமோ நினைச்சோம். எதுவுமே அவங்கவுங்க பிராப்தப்படித்தானே நடக்கும். அப்பா, பிளான் சிதறி போச்சு. இனிமே தான் நம்ம பிளான் அங்க உருவாகும். அப்படியா? ஆமா, உலகத்துல ஒருத்தனுடைய பிளான் சிதறினா தாமாமா இன்னொருத்தனுடைய பிளான் அங்க உருவாகும். என்னவோ பாப்பிள்ள, நீங்க சொல்ற சத்தம் எல்லாம் எனக்கு பயங்கரமா இருக்கு. பயப்படாதீங்க. முதலாளி கிட்ட போய் சாங்ஷன் வாங்கிடுங்க. தர்மலிங்கம் புள்ள மானஸ்த நம்மள மாதிரி இல்ல. தான் ஜெனரல் மேனேஜரா இருக்கிறப்ப தனக்கு தெரியாம ஒரு பிளான சாங்ஷன் வாங்கிட்டாங்களேன்னு சொல்லி ஆத்திரப்படுவான். அந்த ஆத்திரத்தினால ஒரு பெரிய குழப்பமே ஏற்படுவாமா. அந்த குழப்பத்துலதான் அவங்களுக்கு ஒரு சான்ஸ். எனக்கு கூட சான்ஸ் வருது. நாங்க ஒப்பனுக்கா வரும். முதல்ல இந்த பிளான் எல்லாம் நீங்க பொறுக்கி எடுத்துட்டு போய் முதலாளிட்ட கொடுங்கன்னா. கடைசியில என்ன பொறுக்க விடுறோம் மாப்பிள்ள? நான் பொறுக்கி கடைசியில காகிதம் பொறுக்கி என்ன செய்யறது? பொறுக்கி ஆக்கிட்டான் கடைசியில மாப்பிள்ள. என்ன அலந்து கொட்டுறேன்? அவங்க அப்பா என்ன சொல்றாரு? என்ன சொல்லுவாரு? ஆனந்த தாண்டவம் ஆடுறாரு. பிளான பார்த்துட்டு குதிக்கிறாரு குதிக்கிறாரு. என்ன மகம் போட்ட பிளான் இல்லீங்களா? அப்புறம் ஏன் டிலே பண்றாரு? சாங்ஷன் பண்ணிட வேண்டியதானே. இந்த மாதிரி அசந்தர்ப்பமான நேரத்துல தன் மகன் போட்ட பிளானை எப்படி காமிக்கிறதுன்னு யோசிக்கிறாரு. அவரு ரொம்ப பெரிய மனுஷன் மாணி. சரி, நீ போய் மேனேஜர் வர்ச்சல். சரி குண்டா, நானே சாங்ஷன் பண்றேன். சகன் தம்பி, பிளான் போட்டாலும் போட்டீங்க, நல்ல பிளான் போட்டீங்க. நான் பாத்துக்கலாம். அப்பா சந்தோஷப்பட்ட? சந்தோஷமா? ஆனந்த தாண்டவம் அந்த சேர்லயே கொஞ்ச நேரம் ஆனாரு. புது ஃபேக்டரி சாங்ஷன் வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டாப்பா? அத்தோட முதலாளிகிட்ட 1.5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாப்பா. எவ்வளவு ஹாப்பி நியூஸ்!
எனக்கு தெரியாம நீயே நேர்ல போய் முதலாளிகிட்ட இந்த பெருமையெல்லாம் உங்களுக்கு தான்ப்பா சொந்தம். அடிக்கிற கை அணைக்கிற போது தான் ரொம்ப ஆனந்தமா இருக்குப்பா. தம்பி, இந்த தம்பி. அப்பா, தொழில்துறையில எனக்கு கிடைச்ச முதல் வெற்றி. வெற்றியா வெற்றி? எனக்கு தெரியாம சாங்ஷன் வாங்கிட்டு மறுபடியும் எங்கிட்ட வந்து குத்தி காட்டி பேசுறியா? உங்களுக்கு தெரியாது? எனக்கு ஏன்டா தெரியணும்? இவர் பெரிய மனுஷன், போய் சாங்ஷன் கேட்ட அந்த முதல்ல ஒரு பெரிய மனுஷன் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. எனக்கு ஏன் தெரியணும்? நான் யாரா? என்ன நீங்களே இப்படி பேசுறீங்க? ஏன் பேச மாட்டேங்கிறேன்? இத்தனை வருஷமா அந்த ஃபேக்டரியை கட்டி காத்து லட்ச லட்சமா சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன். எனக்கு தெரியாம ஒரு அணு கூட அசையாதங்க. இந்த பையன் அங்க போய் என் மகாங்கிற செல்வாக்க உபயோகப்படுத்தி எனக்கு அவமானத்து உண்டாக்கிட்டான். அவமானமா? கண்ணை கொடுத்து யாராவது சித்திரம் வாங்குவாங்களா? உங்க பெருமையை கெடுத்து நான் பெருமை தேடிக்க முடியுமா? என்ன சோதிக்காதீங்கப்பா. நான் என்னென்னமோ நினைச்சு இங்க வந்திருக்கிறேன். என்னைக்கு இந்த பையன் அந்த ஃபேக்டரியில அடியெட்டு வச்சாலும் அன்னைக்கு நான் வெளியே இருக்க வேண்டியது. மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன மதிக்காத அந்த ஃபேக்டரி எனக்கு தேவை. நான் ராஜாவை கூப்பிடுறேன். அப்பா, அப்பா. ஏண்டா, நீ விரும்புற முழு தானே அது. நீ பட்டம் வாங்கி வேலைக்கு வந்த உடனே நான் ரிசைன் பண்ணுன்னு சொன்னேன். மகா உத்தமம் பாரு, பலிக்குதுரா, உன் வாக்கு பலிக்குது. அவன் எதுக்கோ சொன்னது இப்படி அர்த்தம் திருத்தி பேசுறீங்களே. வீட்டுல உங்களை அப்பாவா பாக்குற பாக்கியம் தான் எனக்கு கிடைக்கல. ஆபீஸ்ல ஒரு மேனேஜரா பாக்குற வாய்ப்பையாவது எனக்கு தாங்கப்பா. என்னடா இங்க வந்து நாடகம் ஆடுற? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. ஃபேக்டரி சம்பளம் வந்துமே மாசா மாசம் நம்ம செலவுக்கு கஷ்டப்படுவோமே. தர்மலிங்கம் ராஜினாமா? எதுக்காக? இதுக்கு ஏங்க நீங்க அதிர்ச்சி அடைறீங்க? வயசாயிடுச்சு. அதுவும் ஒன்றரை கால வச்சுன்னு என்னத்த வேலை செய்யறது அவரு? அவர் ராஜினாமா செஞ்சது கரெக்ட். லெட்டர் சங்கர் கூடவா ராஜினாமா? அதுதான் ஓல்டு கேஸ். ராஜினாமா பண்ணது கரெக்ட். இது எங்க கேஸ்? ஏன் போய் ராஜினாமா பண்ணுது? இந்த ஜெனரல் மேனேஜர் வேலைக்கு ஓல்டும் கூடாது, எங்கும் கூடாது. என்ன மாதிரி பாட்டி பாட்டி பை 45 வயசுல இருந்தாதான் அந்த மேனேஜிங். யூன் பெருமாள் கூட உன்ன மாதிரி 45 வயசு. ஓன் டூ டியூட்டி. ஜெனரல் மேனேஜர், ஜெனரல் மேனேஜர். எங்க சங்கர்? வெளியே போயிருக்காருங்க. என்ன விஷயம்? அவன் ராஜினாமா செய்துட்டாமா? ராஜினாமாவா? அவனுக்கு நாம் பெத்த பிள்ளை மாதிரி தோள்ள தூக்கி வளர்த்தேன். உறவையும் பாசத்தையும் ஒரு நொடியிலும் மறந்துட்டானே. அவன் விளையாடுறதுக்காக என் பங்காவில வாங்கி போட்ட விளையாட்டு சாமான்கள் எல்லாம் இன்னும் உடையிலே கௌரி. இதையெல்லாம் கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தானே. லட்ச லட்சமா பணம் கிடைக்கும், கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னு ஆசைப்பட்டதான சார் அவசர அவசரமா கையெழுத்து போட்டீங்க. உங்க ஒரு கையெழுத்து எங்க குடும்பத்தின் தலையெழுத்தையே மாத்தி போச்சு சார். 100 இடம் மாதிரி அவருக்கு எனக்கு இருந்த சொந்தம் கூட இதனால அறுந்து போச்சு சார். நான் நல்ல எண்ணத்தோடு தான். நல்ல எண்ணம் சார், ரொம்ப நல்ல எண்ணம். உங்க நல்ல எண்ணத்தினாலதான் எனக்கு வந்ததே ஆபத்து. முதலாளி, உங்களுக்கு முதல பத்தி தான் சார் தெரியும். மனுஷனை பத்தி தெரியுமா? தெரியுமா மனுஷனை பத்தி? நீங்களா இப்படி பேசுறது? நீ சும்மா இருக்கவரே, உனக்கு ஒண்ணு தெரியாது. அவனுக்கு தான் எல்லாம் தெரியும். நீ சும்மா இருமா சங்கர். நிதானமா யோசிச்சு பார்த்து நீ ஒரு நல்ல முடிவுக்கு வருவேன்னு நினைச்சு உன் வீடு தேடி வந்தேன். சரி, உன் இஷ்டப்படியே செய். கௌரி, நான் வர்றேம்மா. நீ புத்திசாலி பொண்ணு. கௌரி,
கௌரி, கௌரி, அப்பாவுக்கு பிள்ளைங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்களே. அன்னைக்கு மாமா உங்களை நன்றி இல்லாதவன் சொன்னதுக்கு நானா நன்றி இல்லாதவன் கேட்டீங்களே, கண்ணீர் வடிச்சீங்களே. இப்ப உலகம் உங்களை என்ன சொல்லும்? அணையாத நெருப்பில் ஆறாத கோபமும் இல்லை. மாமா என்னைக்காவது ஒரு நாள் இதை பத்தி நினைச்சு பாக்குறப்ப நாம தான் நம்ம முதலாளிக்கு துரோகம் பண்ணிட்டோம். நாம பெத்த பிள்ளையாவது துரோகம் பண்ணாம இருக்க கூடாதான்னு புழுவா துடிப்பாரு. ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டேன் கௌரி. முதலாளியோட தெரிஞ்சு பேசிட்டேன். முதலாளியா? எந்த முதலாளியாவது இந்த விஷயத்துக்கு வீடு தேடி வருவாங்களா? அத்தா, அவர் உங்களை தோல்ல தூக்கி வளர்த்தேன்னு உரிமையோட சொல்றப்போ என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டது தெரியுங்களா? அத்தா, அவர் முதலாளி இல்ல, மனித தெய்வம். நாம வீடும் விளக்குமா இருக்கிறதுக்கு காரணம் எல்லாம் அந்த தெய்வம் தான். அத்தா, நீங்க திரும்பவும் வேலைக்கு போனீங்கன்னா இதை விட சந்தோஷம் அவருக்கு வேற எதுவுமே இல்லத்தா. கௌரி, எங்க அப்பாவது அங்க நிம்மதியா இருக்கட்டும் நினைச்சுதான் வேலையை ராஜினாமா பண்ணு. அவரை நினைச்சா பயமாவே இருக்கு கௌரி, ரொம்ப கஷ்டப்படுவாரு. நீங்க விரும்பினது தானே அவர் செய்திருக்காரு, இதுல என்னங்க கஷ்டம்? ஐயோ, நீ அந்த பெரிய வீட்டை பார்த்து பேசுறியா? அதுல காலமெல்லாம் பரம்பரையா குடியிருக்கலாமே தவிர அத விலைக்கு விற்க முடியாது கௌரி. சம்பாதிச்ச பணத்தெல்லாம் அவர் எனக்குத்தான் செலவு பண்ணார். தனக்குன்னு அவர் எதையுமே வச்சுக்கல கௌரி. இதுக்காகவா இப்படி கவலைப்படுறீங்க? இங்க பாருங்க, நீங்க சம்பாதிக்கிறதெல்லாம் அவங்க கையிலேயே கொடுங்க. அவங்க செலவழிச்சது போக மீறி அவங்க கையாலேயே வாங்கி நம்ம செலவழிப்போம். எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். கௌரி, நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் தான் என் வாழ்க்கையை உருவாக்குது. என்ன இப்படி ஆட்டி படைக்கிறிய கௌரி? போங்கத்தான், நீங்களும் உங்க சத்தியம் இன்னும் உங்க மனசுல குழந்தை நினைப்பா. கௌரி, அந்த முகமா இந்த முகம், இதில் எந்த முகம் தான் சொந்த முகம்? அந்த முகமா இந்த முகம், இதில் எந்த முகம் தான் சொந்த முகம்? அந்த மனமா இந்த மனம், இதில் எந்த மனம் தான் உங்கள் மனம்? அந்த மனமா இந்த மனம், இதில் எந்த மனம் தான் உங்கள் மனம்? சிரிப்பும் இருந்தது அந்த முகத்தினிலே, நிலவும் மலரும் சிரிப்பும் இருந்தது அந்த முகத்தினிலே, பெருநெருப்பும் கொதிப்பும் புயலும் இருக்குது இந்த முகத்தினிலே, பெருநெருப்பும் கொதிப்பும் புயலும் இருக்குது இந்த முகத்தினிலே. அன்பு கடமை தியாகம் இருந்தது அந்த மனதினிலே, அன்பு கடமை தியாகம் இருந்தது அந்த மனதினிலே, வெறும் ஆத்திரம் அவசரம் வேகம் இருக்குது இந்த மனதினிலே, ஆத்திரம் அவசரம் வேகம் இருக்குது இந்த மனதினிலே. அந்த முகமா இந்த முகம், இதில் எந்த முகம் தான் சொந்த முகம்? அந்த மனமா இந்த மனம், இதில் எந்த மனம் தான் உங்கள் மனம்? அச்சம் நாணம் மௌனம் இதைத்தான் இதுவரை வளர்த்து வந்த, அச்சம் நாணம் மௌனம் இதைத்தான் இதுவரை வளர்த்து வந்தாய், இந்த மெச்சும் அறிவும் பேச்சும் இதுவரை எங்கே மறைத்து வந்தாய்? இந்த மெச்சும் அறிவும் பேச்சும் இதுவரை எங்கே மறைத்து வந்தாய்? காக்கும் இமையில் காயம் இருந்தால் கண்கள் சிவக்காதா? காக்கும்
பார்க்காதா தன் கணவன் பொறுமை இழந்திடும் போது கவலை பிறக்காதா கணவன் பொறுமை இழந்திடும் போது கவலை பிறக்காதா அந்த முகமா இந்த முகம் இதில் எந்த முகம்தான் சொந்த முகம் அந்த மனமா இந்த மனம் இதில் எந்த மனம்தான் உங்கள் மனம் என்னையா சொல்லி வச்சாப்புல எல்லாம் ஒன்னா வந்துட்டீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நேத்து கோயிலுக்கு புண்ணிய கோடி வந்திருந்தாரு ஐயா வேலையை ராஜினாமா பண்ணிட்டீங்கன்னு சொன்னாரு ஓ புண்ணிய கோடி சொன்னானா வேலை போயிட்டது நம்ம பணமாவது போகாம இருக்கணும் நாளைக்கு இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்டா எப்படின்னு எல்லாம் மீட்டிங் பண்ணிட்டு வந்திருக்குங்க இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க நீங்க மிந்தி மாதிரி இப்ப வேலையில இருந்தாலாவது இந்த மாசம் இல்லைனாலும் அடுத்த மாசம் வாங்கிடலாம்னு ஒரு தைரியம் இருந்தது ஆனா அது இப்ப ஆமா ஐயா பாராட்டுறவாய பணம் இல்லாம படு மோசமா பேச ஆரம்பிச்சிடும் இல்ல இந்த செக் 4500 ரூபாய் அது மெடிக்கல் ஸ்டோர்ஸா இந்த 2000 சொச்சம் எப்படி கொடுக்காரு இந்தாங்க உன் செக் இந்தாயா பர்னிச்சர் எல்லாம் செக் பாத்துங்க கரெக்டா இருக்கா சார் என்ன ரொக்கமாவே கொடுத்துட்டா என்னையா என் செக் டவுட் பண்றியா இந்த தர்மலிங்கம் செக் கொடுத்தான்னா 1 கோடி ரூபாய் இருந்தாலும் கூட கேஷ் ஆயிடும் ஓ சரி வணக்கங்க வீட்டுல வச்சுட்டு வந்துட்டுன்னு முதல்ல எலி வந்து கையிருப்பு பாகணும் துறை துறைன்னு சத்தம் போடுவாரு நான் என்ன செய்வேன் என்ன மாமா என்ன சொல்றீங்க வீரே சாவிய வீட்டுல வச்சுட்டு வந்துட்டு முதல்ல எலி சத்தம் போடுவாரு இதுக்கா போய் இப்படி சத்தம் போடுறீங்க ஏன் டூப்ளிகேட் சாவி உங்ககிட்ட இருக்கு சாவி போட்டு பீரோ திறக்கிறதுல அந்த காலமாமா இப்ப மோகன் சும்மா அப்படியே ஸ்கெச் பண்ணி அப்படியே தடைகிட்டு வந்து ஒரே தட்டு பீரோ திறந்து பாக்குறீங்களா தட்டு திறக்குதா பீரோவை எனக்கு தெரியாதுலாம் நீ சொல்ற பாப்போம் இந்த பீரோ தானே மாமா கரெக்டா பாருங்க எப்படி ஒரு சட்டத்துல துறக்குது முருகனுடைய அருள் உனக்கு நிறைய இருக்கு மாப்பிள்ளைய கூடா கூட்டிட்டு போனா தட்டிக்கிட்டே வரலாம நாங்கடாப்பா கடைசி காலத்துக்கு 4 பேர் வர்ற மாதிரி இப்ப வருங்க என்கிட்ட ஏங்க 25000 ரூபாய் வாங்குனீங்களே அதுக்கு இந்த இன்ஜினியர் ஒரு கையெழுத்து வாங்கி கொடுத்தா தான் எங்களுக்கு ஆதாரம் கையெழுத்து வாங்கி தரணும் ஐயா கைரேகக்காரனா செட்டுன்னு போடுவான் நம்பிக்கையா படிச்சவன் வரிக்கு வரிக்கு நோண்டி பாப்பான் எப்படி உடனே கையெழுத்து போட்டுருவானா ஏசா நாங்க பணத்தை கத்த கத்தைய கொடுத்துருக்கோம அதுக்கு ஒரு ரசீது வேண்டாமா வேணும் இப்ப நீங்க வாங்கி கொடுக்கறீங்களா இல்ல நாங்களே இன்ஜினியர் போட்டு நேர்ல பாக்கட்டுமா இன்ஜினியர்கிட்ட போய் எம்மானுச்சு என்ன புஷ் என்ன மாமா இனிமோ நீங்க போய் உங்ககிட்ட பேசுறதா அப்புறம் உங்களுக்கு அவருக்கு வித்தியாசம் வேணா பெரிய கையெழுத்து தானே இன்ஜினியர் தோட்டத்துல காபி சாப்பிட்டு இருக்காரு என்ன வந்து பாக்க சொன்னாரு நான் அந்த வவுச்சர் கொடுங்க நம்ம கையெழுத்து வாங்கிட்டு வரேன் பெரிய அவரே ஒரு தட்டு முடியாம போச்சு மாப்பிள்ள கையெழுத்து இவ்வளவு சீக்கிரம் வாங்கணும் இன்ஜினியர் போட்டதா எனக்கு தெரியல என்ன சபாச்சாரம் என்ன என்ன கையெழுத்துக்கு போய் உங்க இன்ஜினியர்கிட்ட தொங்குவானா நானே தான் போட்டு கொண்டாந்து கொடுத்தேன்
நீங்களே சரியா போட மாட்டீங்க. கை தாங்க, ஏதோ வேக புதுசா ஓடணும். நீ கலிகாலத்துல பிறந்த மாப்பிளே, இப்படி ஊர்ல இருக்கிறவங்க கையெழுத்து எல்லாம் போட்டுக்கிட்டீங்கன்னா நீ ஊருக்குள்ள இருக்க முடியாது, உள்ளதான் இருக்கணும். கூலிங் ரூமுக்குள்ளதான் இருக்கணும். புத்தி அப்படி இருக்கு, நான் என்ன செய்வேன்? போயிட்டு வாசி. ஏஜென்ட் சார் உடனே இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். ஹலோ. ஆமா, நான் தான் தர்மலிங்கம் பேசுறேன். ஓ, நீங்களா? இப்பதான் உங்க லெட்டர் வந்ததுங்க. இப்பதான் ஹெட் ஆஃபீஸ் டெலிபோன் வேற வந்தது. நீங்க தனக்குடி ஃபேக்டரில இருந்து வேலையை ராஜினாமா செஞ்சீங்களாமே. ஹலோ சார், இப்பதான் நாலஞ்சு திக்கு சில்லறையா வேற வந்தது. எல்லாம் உங்க தாட்சியத்துக்காக தான் பணத்தை கொடுத்துட்டேன். அதை எப்படியாவது தயவு செய்து சாயந்தரத்துக்குள்ள கட்டிடுங்க. சாயந்தரத்துல கட்டணுமா? இல்லைன்னா உங்களால இங்க வேலைக்கே ஆபத்து வந்துடும் சார். இன்னொன்னு, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது சாயங்காலத்துக்குள்ள பணத்தை கட்டுறேன். என்ன கேள்வி, எதுக்காக இதெல்லாம்? தங்கமும் வெள்ளியும் எதுக்காக சேர்த்து வைக்கிறது? நீங்க நிம்மதியா இருந்தா அதுவே எனக்கு அழியாத ஆபத்து. என்னங்க உங்களுக்கு ஒரு அவமானம் எனக்கு இல்லையா? இந்த ஒரு விஷயத்திலாவது நான் சொல்றது கேளுங்க. நீ கூட போ, ஏஜென்ட்டை கூட போ. இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. கவலைப்படாதீங்க கல்யாணி, மறுபடியும் இந்த நகையெல்லாம் உனக்கு செஞ்சு போடுறேன், அத்தனையும் செஞ்சு போடுறேன். ஹலோ, யார் சேர்ஜிங்களா? நானும் தர்மலிங்கம் பேசுறேன். உங்க ஆபீஸ் ரொம்ப ஒரு வேலை இருக்குன்னு சொன்னீங்களே, அது விஷயமே தான். ஹரே ராம் ராம், நீங்க நம்ம கிட்ட வேலை செஞ்சா ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனா இப்ப வேலை காலி இல்லீங்களே மகராஜ். ஏன் சார், இந்த வயசான காலத்துல நீங்க ஏன் சிரமப்படணும்? நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிறதானே? பதவியில இருந்தாதான் உலகமே. ஹலோ சார், ஏஜென்ட்டுங்களா? சார், இப்பதான் நகையெல்லாம் கொடுத்தேன். கொண்டு வந்த சார், கொண்டு வந்தா. அதையெல்லாம் வித்தா கூட பணம் பத்தல, நீங்க இன்னும் பாக்கி கட்ட வேண்டி வருது. வித்தும் பணம் பத்திரங்களா? கொஞ்சம் இருங்க. சுமார் தளபதி, தளபதி அந்த பீர்வா நாக்காளி சோஃபா எல்லாத்தையும் வித்துட்டு பணம் கொண்டா சார். கொஞ்ச நேரம் அனுப்ப. ஒரு நல்ல செய்தி சார், பணத்தை நீங்க ஒண்ணு கட்ட வேண்டியது இல்ல. உங்க சன் சங்கர் இங்க வந்திருக்காரு, எல்லாத்தையும் அவரே கட்டிடுன்னு சொல்றாரு. அவன் யார் சார் பணம் கட்டுறதுக்கு? எனக்கு ஒரு பயோ யாசு கொடுக்க வேண்டாம். சங்கர் பேசுறப்பா, அம்மா நகையெல்லாம் விற்க வேண்டாம்ப்பா, தானே பணத்தை கட்டிடுறேன், தயவு செய்து வேண்டான்னு. நம்ம சங்கரன் பேசுறானே? ஆ, நம்ம சங்கரன் தான். என் மானத்தை இங்க வாங்க போதாது, பேங்க் வர போயிட்டான். எது போயிட்டா எனக்கு அம்மா, அம்மா சங்கர். என்ன மாதிரி வீடே காலியா இருக்குது?
இருந்த நகைகள் சாமான்கள் வித்துட்டீங்களா? நமக்கு இந்த நிலைமை வரணும் அம்மா. உங்க அப்பா ஒரு மான பெரிய மானஸ்தர் தான். அதனாலதான் கடை கடையா ஏறி இறங்கி 75 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை தேடிட்டு இருக்காரு. உயிர் இல்லாத மேஜை நாற்காலிகள் எல்லாம் கூட உங்களுக்கு உதவ முடியுது. ஆனா என்ன பாடுபட்டு படிக்க வச்சீங்க, என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியுது. சங்கர் அழாதடா கண்ணு, அழாதே. பணம் கொண்டு வந்திருக்கம்மா, தயவு செய்து நீங்களாவது வாங்கிக்கம்மா. பணமா? நான் வாங்கிக்கவா? என்னடா சொல்றேன். ஏமா தயங்குறீங்க? சின்ன வயசுல நீங்களும் அப்பாவை என்ன மேஜ மேல உட்கார வச்சு, நீ படிச்சு வேலைக்கு போனது உன் சம்பளத்தை யாருகிட்டயா கொடுப்பேன்னு கேட்டதுக்கு நான் எங்க அப்பா கிட்ட தான் கொடுப்பேன்னு சொன்னேன். அப்படின்னா எங்கிட்ட கொடுக்க மாட்டேடா ராஜான்னு கேட்டீங்கள, அது இப்ப மறந்துட்டீங்களா அம்மா? இப்ப நிஜமாவே எங்க அப்பா கிட்ட நான் கொடுக்க முடியாத நிலைமை இருக்கிறேன். நீங்களும் இப்படி வாங்க மறுக்கிறீங்க. இந்தாங்கம்மா. வேண்டாடா. சரிம்மா, இருந்தாலும் நீங்களும் அப்பா ஒண்ணுதாம்மா, நான் தான் வேற ஆயிட்டேன். வர்றம்மா. சங்கர் நான் வாங்கிறேன், என் கையில கொடு, சந்தோஷமா வாங்கிறேன். நேரம் பார்த்து அவர் கையில கொடுக்குறேன். நம்ம தனபால் செட்டியார் கடையில வேலை கிடைச்சிருக்கு, மாசம் 75 ரூபாய் சம்பளம். 75 மாசத்துக்கு? பின்ன என்ன 1000 ரூபாய் கொடுப்பாங்க? எனக்கு என்ன ஆச்சு வயசு? என்ன மணி, என்னடா ஸ்கூல் வந்துட்ட? சம்பளம் கட்டலப்பா. சம்பளம் கட்டலன்னு திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க ஐயா. திருப்பி அனுப்பிச்சிட்டாங்களா? மணி எவ்வளவுடா சம்பளம்? 5 ரூபாய் 25 பைசா. 5 ரூபாய் 25 பைசா இல்லையடா. டேய் நீ ஒரு வேலை பண்ண, இன்னைக்கு என்னங்க சம்பளம் கட்டிடுங்க, நீங்களும் வேலைக்கு போக வேண்டியது இல்லை. கல்யாணி ஏது இவ்வளவு பணம்? நம்ம சங்கர் கொடுத்தான். என்னது அவன் யாரு கொடுக்கறதுக்கு? நீ ஏன் வாங்குறேன்? எனக்கு எவன் உதவியும் தேவை. ஏன் அப்படி குழந்தை மாதிரி பேசுறீங்க? அவன் யாருன்னு கேக்குறீங்களா? உடம்புக்கு கொடுத்தீங்களே பணம், இதை கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துருக்க கூடாதா?
நான் வேற அனாவசியமா அவனை தொந்தரவுப்படுத்திட்டேன். இந்த அந்த ருசி. தேங்க்யூ டீச்சர். நான் வரேன். அவங்க ஏன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டல? ஒண்ணுமே புரியல. மணி மணி என்ன அடுத்த இல்ல, இனிமே உடனே அடிக்கவே மாட்டேன் மணி. கெம்மேல உனக்கு போகுமா? இல்லையே, போகவே இல்லையே. மணி அங்க பாத்தீங்களா, பின்னால அங்கதான் முக்கியமான கணக்கு புஸ்தகம், கருப்பு பணம், நாகரிகமான பிரசன்டேஷன். என்ன முடிக்கிறீங்க? நாத்து இல்ல, நீங்க மட்டும் தனியா இருந்து கணக்கு எழுதி முடிக்கணும். நான் இருந்த இடத்துல அப்படிலாம் எழுத பழக்கம் இல்லைங்க. என்னையா இப்படி சொல்றீங்க? உங்க தனக்கோடி ஃபேக்டரியில நடக்கிற விஷயத்தானே நான் சொல்றேன். இந்த கணக்குக்கே மூல காரணம் உங்க புண்ணிய கோடி தான். புண்ணிய கோடியா? அப்படிப்பட்டவரா? ஆமா, அவர் நிலைமை கேக்குறாரு, என்னுடைய நிலைமை கொடுக்கறேன், உங்க நிலைமை எழுதி முடிக்க வேண்டியதானே. யமகண்டம் வர்றதுக்குள்ள வேலை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறேன். உடம்பு சரியில்லையா இல்ல காபி நல்லா இல்லையா? நல்லதா இருக்கு, இடம் தான் இல்ல. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சந்தோஷத்துல வயிறு ரொம்ப போச்சு. என்ன எனக்கும் சொல்லுங்களேன், நானும் சந்தோஷப்படுறேன். சந்தோஷப்படு. உன் புள்ள 1000 சம்பாதிக்கிறான், காரை வாங்க போறான், பங்களா வாங்க போறான். அப்படியா தேவி? அவனாவது சுகமா இருக்கட்டும். 1000 செலவு பண்ணி படிக்க வச்சிட்டீங்களே, இதுக்குதானே? இதுக்குதான். எனக்கு கௌரிய பார்த்த போதே தெரியும், அவ மகாலட்சுமி அவதாரம். அவதாரம் வந்து சேர்ந்தாள். ஏங்க, நல்லா படிச்ச பொண்ணு, என்னை போல மண்டுவா? படிச்ச பொண்ணு தாண்டி, அதனாலதான் திடீர் பண்ணக்காரனாக திட்டம் போட்டு கொடுக்குறா. அவ பேச்சு கேட்டியும் ஃபேக்டரியே பாழடிக்கான். என்னங்க, என்ன சொல்றீங்க? என்ன இருக்கு சொல்றதுக்கு? வெளியே சொன்னா வெக்கக்கள் பாரு. ஒரு ஃபேக்டரி நிர்வாகம் பண்ண படிச்சிருந்தா மட்டும் போதாது. நான் படிச்சனா, நான் என்ன படிச்சிருக்கேங்கிறேன். அனுபவம் தேவடி, அனுபவம் தேவை. அந்த திருட்டு போய் புண்ணிய கோடி போய் கணக்கெல்லாம் எதிரா? இந்த தடவை கண்ணை மூட்டு கையெழுத்து போட்டு கார்ல போறாரு. போட்டும் போட்டும் எக்கடாவது கெட்டு போட்டும் எனக்கு என்ன? இது நமக்கு இருக்கிறது ஒரு பையன், அந்த மணி. கடவுள் புண்ணியத்துல அவன் நல்லபடியா படிச்சு பெரிய வானானா, அதுவே நமக்கு போதும். தங்கமான பையன். மணி இல்ல வாங்க, நீ நான் அப்புறமா வரேன். ஏய் மணி, யாரு? ஒரு மிட்டாயாவது கொடுக்க வேண்டாம். ரமேஷ் தம்பு, தம்பு ஜம்புவா? இல்லப்பா சொல்லு. யாரோ ஒரு ஃப்ரெண்ட். இவனுக்கு யாரு பணம் கொடுத்து? நீ பணம் கொடுத்தவனுக்கு? நான் கொடுக்கலங்க. ஒரு கண்ணு நம்ம வார்த்தையாலேயே கொண்டாரு, அவனை கையாலே அடிச்சு கொண்டாரு. நம்ம குடும்பத்துல பிறந்ததுக்கு அவன் அனுபவிக்க வேண்டியதான். தயவு செய்து போய் கூட்டிட்டு வாங்கத்தான், உங்களுக்கு இறக்க இல்லையா? போங்கத்தான், போறது நல்லதுன்னு. என்ன பார்த்த உடனே உங்க மாமாவுக்கு கோபம் அதிகமாயிடும். மணி அவங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா, நமக்கு சொந்தம் இல்லையா? அத்தா, நம்ம செய்த தவறுக்கெல்லாம் ஒரு பச்சை குழந்தை அநியாயமா துன்பப்படணுமா? அத நாம பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கணுமா? அத்தா போங்கத்தா. மணி அண்ணா, இப்படி அடிக்கிறது, இப்படி அடிக்கிறது. எங்க போறேன், எங்க வந்தாலும் போவேன், யாரும் பேசக்கூட. சங்கர், நான் சங்கர். அதுதான் அம்மா, நீ இப்ப உனக்கு ஆறுதல் சொல்ல போறியா இல்ல மேல அழ வைக்க போறியா? இப்ப கௌரி, கௌரி முன்னாடி போய் சிரிச்சுக்கிட்டு இந்த விளையாட்டு சாமான் எல்லாம் காட்டி சந்தோஷப்படுத்திக்கிட்டு வந்துடுறேன். நீ சிரிடா.
சாக்லேட். வேண்டாம் வேண்டாம், சாக்லேட் எனக்கு வேண்டவே வேண்டாம். மணி எலி, உனக்கு அப்பா இருக்காரா? ஏன் மணி சொல்ல? எனக்கு அப்பா இல்ல. அப்பாடா நல்ல வேலை, அப்பா இருந்தா அடிப்பாரு. ஏன்டா சாக்லேட் வாங்கி வந்தேன் அப்படின்னு காரை பிடிச்சு திருவாரு. மணிமணி அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது தெரியுமா? இனிமே அப்பா ஒன்னும் அடிக்கவே மாட்டாரு. அம்மாவும் அப்பாவும் ரெண்டு கண்கள் மாதிரி, இந்த கண்ணு வந்து அம்மா, இந்த கண்ணு வந்து அப்பா. அண்ணி அண்ணி ஒரு கதை சொல்ல. கதையா? நானா? இயற்கைக்கே மனம் ஒரு நிமிஷம் இருக்கு. என்ன தூங்குற போய் டிஸ்டர்ப் பண்றேன்? இன்னைக்கு ஒரு நாள் தானே அவனை நான் ஆசை தீர பாத்துக்கிறேன். இந்த பாவியால தானே அவனுக்கு அடியும் வரும். இங்க பாருங்க, இனி மணிய நான் பார்க்கவே மாட்டேன். பைத்தியம் பைத்தியம் இல்லது இவர் என் மேல உயிரையே வச்சிருக்கான் தெரியுமா? ரெஸ்ட் எடுத்து போ. கல்யாணி
கல்யாணி மணி எங்க காரணம் கதவெல்லாம் திறந்து கிடக்குது எங்காவது ஓட்டானே என்ன அவங்க அண்ணா வந்திருந்தா கொண்டு போயிருக்கேன் ஓ கல்யாணி அவங்க அண்ணனை பார்க்கணும் மணி ரொம்ப எடுத்தானா அவன் என்ன குழந்தைதானே பெரியவங்கள குட்டத்தையே நினைச்சிட்டு போய் வாங்கிறதுக்கு நீங்க அடுத்ததே மறந்துட்ட விஷயம் கேட்க மறந்துட்டேன் மணி கேமா ஸ்கூல் ஃபீஸ் கட்டல நான் பணம் கொடுத்துருந்தேன்ல ஆமா அதுல ஒரு 5 ரூபாய் என் தம்பிக்காக கொடுக்க கூடாது கொடுத்துருக்கலாம் இன்னும் ஏமா கொடுக்கல அவன் பள்ளி கொடுத்த அடி வாங்கி அவமானப்பட்டிருக்கிறான் இங்க அப்பா கிட்ட உதவி வாங்கியிருக்கான் பெரியவங்க செய்த தவறுக்காக இந்த குழந்தை துன்பப்படணுமா நான் என்னடா செய்வேன் நீ கொடுத்த பணம் அப்படியே தான் இருக்கு அதுல ஒரு காசு கூட தொடக்கூடாதுன்ட்டு ஏம்மா நான் இப்ப இங்க இல்லாட்டாலும் கூட இந்த வீட்டுல பிறந்து வளர்ந்த பாத்தத்து கூடவா துண்டிக்கணும்னு நினைக்கிறார் அப்பா அவருக்கு குழந்தை படிப்பை விட தன்னுடைய பிடிவாதத்துலதான் அக்கறை அதிகம் இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்கால பரம்பரைக்கு ஆபத்த முடியுமா என்னடா பரம்பரை அது இதுன்னு நாடகம் ஆடுற நீ செஞ்ச காரியத்தை நினைச்சுதான் நான் நம்ம பரம்பரையை காரி துப்ப போகுது உன் பணம் எங்களுக்கு ஒண்ணும் தேவையில்லை அதை வந்திருக்கான ஒருத்தி கொண்டு போய் கூட்டங்க பெத்தவங்களுக்கு உதவாத பணத்தை அவ நிச்சயமா ஏத்துக்க மாட்டான் ரொம்ப சாமர்த்தியமா வேற பேசுறிய என்ன பிள்ளை நினைச்சு இந்த பணத்தை ஏத்துக்கலாம் இத்தனை வருஷம் அவங்க கிட்ட பழகுன ஒருத்தன் கொடுக்கறதாக நினைச்சு ஏத்துக்க கூடாதான் துரோகம் பண்ணவன் பிள்ளையா இருந்தான்னா பழக நண்பனா இருந்தான் ஏப்பா கௌரி அடியோட மறந்து அனாதையாவே திரும்ப வளர்ச்சிடுறேன் அப்போது நிம்மதியா இருப்பீங்களா ஏண்டா அந்த பையன் வேற தள்ள போட பாக்குறியா எப்படியாவது போங்க பெரிய பிரச்சனையா போச்சு உண்மையில உனக்கு எனக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது நான் செத்தாலும் நீ கொல்லி இருக்க கூடாது ஆமா இந்த கொடை கொண்டு போய் இந்த மலையில கொடுறேன் மலையில நினைஞ்சு சாக போறான் எப்படி அழுதால் தெரிந்து கொள்வார் நான் எதை சொன்னால் அவர் புரிந்து கொள்வார் அப்படி அழுதும் பயனில்லையே இங்கு யாருக்கும் என்னிடம் தயவில்லையே எப்படி அழுதால் தெரிந்து கொள்வார் நான் எதை சொன்னால் அவர் புரிந்து கொள்வார் அப்படி அழுதும் பயனில்லையே இங்கு யாருக்கும் என்னிடம் தயவில்லையே எப்படி அழுதால் தெரிந்து கொள்வார் பாசத்தில் மூழ்கி தவிக்கின்றதே இதயம் பந்தத்தில் வீழ்ந்து துடிக்கின்றதே பாசத்தில் மூழ்கி தவிக்கின்றதே இதயம் பந்தத்தில் வீழ்ந்து துடிக்கின்றதே ஆசை தீயினில் எரிகின்றதே ஆசை தீயினில் எரிகின்றதே அதை அணைத்த கையை அடிக்கின்றதே எப்படி அழுதால் தெரிந்து கொள்வார் நான் எதை சொன்னால் அவர் புரிந்து கொள்வார் அப்படி அழுதும் பயனில்லையே இங்கு யாருக்கும் என்னிடம் தயவில்லையே எப்படி அழுதால் தெரிந்து கொள்வார் தெரியும் பருவத்திலே என்னை தோள்களில் வைத்து வளர்த்தாரே துள்ளி திரியும் பருவத்திலே என்னை தோள்களில் வைத்து வளர்த்தாரே
பிள்ளை பருவம் கடந்தேனே நான் பெற்றவர் துணையை இழந்தேனே பிள்ளை பருவம் கடந்தேனே நான் பெற்றவர் துணையை இழந்தேனே வாலிபம் வந்தது தவறென்றால் ஒரு மங்கையை மணந்தது தீதென்றால் வாலிபம் வந்தது தவறென்றால் ஒரு மங்கையை மணந்தது தீதென்றால் இறைவா உருவத்தை மாற்றிவிடு இறைவா உருவத்தை மாற்றிவிடு என்னை மறுபடி குழந்தையாய் ஆக்கிவிடு மறுபடி குழந்தையாய் ஆக்கிவிடு எப்படி அழுதான் தெரிந்து கொள்வார் நான் எதை சொன்னால் அவர் புரிந்து கொள்வார் அப்படி அழுதும் பயனில்லையே இங்கு யாருக்கும் என்னிடம் தயவில்லையே எப்படி அழுதால் தெரிந்து கொள்வார் எனக்கு மட்டும் உன்ன பார்க்க ஆசை இல்லையா என் வாழ்க்கையில இப்பவாவது நான் நிம்மதியா இருக்கிறேன் அதுக்கு நீதாண்டா காரணம் ஆனா என் அன்பே உனக்கு துன்பமா மாறுதுன்னா அதை என்னால எப்படி தாங்கிக்க முடியும் மணி எப்படி தாங்கிக்க முடியும் இதோ பாத்தியா ஐயாயிரம் இது யாருக்கு தெரியுமா யாருக்குங்க புதுசா ஒரு கத்துக்கிட்டு போய் வந்திருக்கானே இன்ஜினியர் புதுசா வந்திருக்கான் ஆமா சங்கர்னு பேரு அவன் என்ன பேச்சு பேசுறான் தெரியுமா இந்த மாதிரி நாலஞ்சு சங்கர் இன்ஜினியரா வந்தா போதும் சங்கரா சங்கரான்னு கம்பெனி இழுத்து மூடிட்டு மங்களகரமான மஞ்சள் நோட்டீஸ் நிறுத்துங்கய்யா அந்த இன்ஜினியர் அப்படிலாம் செய்ய மாட்டேன் அந்த இன்ஜினியர் என்னய்யா அவங்க அப்பம் கூட செய்வான் தெரியுமா இந்த பார் இந்த இதை எடுத்துட்டு போய் அவங்கிட்ட கூட திருடன் கூட தன் மகன் திருடன் ஆகணும்னு ஆசைப்பட மாட்டான் சார் சங்கர் உங்க பையனா தினமலிங்க உள்ள பாருங்க நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன் உங்க மகன் கிட்ட நீங்க மனசு வச்சு ஒரு வார்த்தை சொன்னா போதும் இந்த பிசினஸ்ல லட்ச ரூபா கிடைக்கும் அதுல நாம ரெண்டு பேரும் பாதி பாதி எடுத்துக்கலாம் இல்லாங்க சரின்னு சொல்லுங்க இதை கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு வாங்க இதுல உங்க சம்பளம் வச்சிருக்கேன் இந்த எடுத்துருங்க மன்னிச்சுங்க தர்மலிங்கம் பிள்ளை செய்யற வேலை இல்லை தயவு செய்து வேற ஆளை பாத்துங்க என் சம்பளத்தை மட்டும் கொடுங்க நான் வர்றேன் தர்மலிங்கம் வயசாயிருச்சு ஏன் கொடுக்கு இந்த சிரமம் மகன் சம்பாதிக்கிறானே எனக்கும் சங்கர் மாதிரி மகன் இருந்தா இப்படியா இருப்பேன் எப்படி எப்படியோ இருப்பேன் இந்த தலைமுறைக்கே சேர்த்துட்டான் ஐயா பத்து தலைமுறைக்கு சேர்த்துட்டான் ஐயா இந்த ஃபேக்டரியே விலைக்கு வாங்கினாலும் வாங்கிடுவோம் என்னங்க ஏன் இப்படி இருக்கீங்க ஏன் கதவு மூடுங்க கதவு தாண்டி மூட முடியும் ஊர் வாய மூட முடியுமா உன் மகன் லஞ்சம் வாங்குறாண்டி லஞ்சம் வாங்குறான் லஞ்சமா சங்கர் லஞ்சம் வாங்குறானா உங்க மகனா லஞ்சம் வாங்குறான் இருக்காது ஒரு காலம் இருக்காது யாரு என்ன சொன்னாலும் நம்பாதீங்க எப்படி நம்பாம இருக்குது
அந்த தனபால் செட்டி என் கையிலேயே பணத்தை கொடுத்து உன் மகனுக்கு லஞ்சம் கொடுத்து கொடுக்குறான், நான் எப்படி நம்பாம இருக்கிறது? என்ன இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரு நல்ல புத்தி சொல்லி நீங்க தான் காப்பாத்துங்க. இனிமே நாகனத்தை காப்பாத்துறது, காப்பாத்துறதோ கணத்தை தடுறதோ எல்லாம் உன் மருமகள் கையில இருக்கு. போட்டும் போட்டும், எப்படியாவது சாகட்டும். ஓ, நீங்களா இப்படி பேசுறீங்க? ஏன் உங்க மனம் இப்படி கல்லாயிட்டு பெத்த வயிறு துடிக்குது? மணி, ஏடா திருட மாதிரி ஒளிர வாங்க. நீ நீ அடிப்பிய. ஆமா அடிப்பேன், போய் சொன்ன அடிப்பேன், தப்பு பண்ண அடிப்பேன், சொன்னதை கேட்கலன்னு அடிப்பேன். அப்பா நான் இருக்கணும்ப்பா. ஆமா ஏன்பா, அண்ணனே வீட்டு விட்டு துரத்திட்டீங்க, என்னையும் இங்க விட்டுறீங்க, அப்புறம் அம்மாவுக்கு யாருப்பா மருந்து கொடுப்பாங்க? மணி மணி, அவனை போர்டிங்ல சேர்த்துட்டாரு. போர்டிங் இல்லையா? ஏன் அவன் என்கிட்ட இருக்க கூடாது? அதெல்லாம் இல்ல, அவன் இங்க இருந்தா அடிக்கடி என்ன வந்து பார்க்க வருவான், என் கையால சாப்பிட்டு அவன் கெட்டுடுவானதா? மாமா அவனை அனுப்பிச்சு வச்சுட்டான். என்னத்த இது அப்படியே வச்சிருக்கீங்களே, கொஞ்சம் கூட சாப்பிடலையா? நான் அப்புறமா சாப்பிடுவேன், அவர் இல்லாம என்னால சாப்பிட முடியல. சரி சார், எங்கத்த போறீங்க? உங்க மாமா வர நேரம் ஆச்சு, பேண்டேஜ் தயார் செய்யணும். உங்களுக்கு உடம்பு சரியில்லையா சார்? நானே போய் ரெடி பண்றேன். செய்துட்டே அம்மா. சரியா இருக்கான்னு பாருங்க சார். ரொம்ப நல்லா இருக்கு. உங்க மாமா குணம் உனக்கு தெரியாது, சின்ன குழந்தை மாதிரி கோபம் வந்தா ஆடுவாரு, கொஞ்சம் சந்தோஷம் வந்தா. அதோ உங்க மாமா வர்றாரு போல இருக்கு, உள்ள போயிடு. உடம்பு தேவையில்லையா? என்ன ஒழிச்சு வைக்கிறா? உடம்பு சரியான யார் எல்லாம் செய்ய சொன்ன? ஆமா, பேண்டேஜ் என்ன புதுசா இருக்க? எது பணம்? பணமா? இந்த வீட்டுல பணத்துக்கா குறைச்சல்? உங்க புஸ்தகம் அலமாரில அஞ்சு ரூபாய் கிடைச்சது. புஸ்தக அலமாரிலையா? இருக்க. ஐயோ, பொய் கூட சரியா சொல்ல தெரியல உனக்கு. அந்த அலமாரி வந்து 10 நாள் ஆச்சு. ஆமா, கடன் வாங்கினியா? இந்த பாரு, இனிமே இந்த வீட்டுல எனக்காக ஒரு நயா பைசா கூட செலவு பண்ண கூடாது. மருந்து வாங்க காசு கிடையாது, பேண்டேஜா? பேண்டேஜ் சரி, பேண்டேஜ் கட்டுங்க. பேண்டேஜ் சரியா இருக்கா பாருங்க. அற்புதமா இருக்கு. டாக்டரே தோத்து போயிடுவார். ஏனி உலகத்துல ஒவ்வொரு பெண் ஜாதியும் புருஷனுக்கு பாத சேவை செய்யறேன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே பாத சேவை செய்யறதுக்கு நீ ஒருத்திதான் லாயக். ஏன்னா 5 வருஷமா பேண்டேஜ் கட்டிட்டு இருக்க பாரு. சரி சரி, என்ன ஒண்ணும் போக வேண்டாம், கட்டிக்கணும். ஏனி இன்னைக்கு பேண்டேஜ் ரொம்ப பிரமாதம், இத கட்டிட்டா கால் வியாதியா குணமாடும் போல இருக்க. அப்படியா இருக்கு? உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க நினைக்கிற ஒரு தீரா. அது யாரவ? என்ன கூட ஒரு பெரிய மனுஷ சம்மதிக்கிறவ? உங்க மருமக கௌரி. யாரோ நீங்க வந்தா என்ன வீட்டு மருமகள் ஆத்தா நான் வரக்கூடாது ஒருவேளை காரியா வர்றதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லையா மாமா கல்யாணி என்ன யாரோ நீங்க வந்து மனுஷனுக்கு ஒரு வாட் போறாங்க பத்து வாட்டியா சொல்லுவாங்க அறிவுல சக்கரை நீ வேற ஒத்தாச்சி வரையா போ போடி நீ அவ்வளவு சேர்ந்து போ இக்கிறவங்க கெட்டு போங்க நான் செத்ததா வெட்டு போங்க கௌரி, மானம் இல்லையா வெக்கம் இல்லையான்னு உன்னை அவரு கேட்டுட்டாரு, அதுதான் என்னால பொறுக்க முடியல. நான் பெத்த பிள்ளை சங்கர் சொல்லும் போது கூட நான் இப்படி வேதனைப்படல. ஒரு பாவம் அறியாத உன்னை அவர் இப்படி பரவாயில்ல என்னதானே சொன்னாரு,
மாமாதானே சொன்னார், எங்க மாமாதானே சொன்னார். கௌரி, நீ இங்க வர்ற தகுதி இல்லையா? இந்த வீட்டுக்கு தான் உன்னை ஏத்துக்க தகுதி இல்லை. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க கௌரி. நான் முடிவா சொல்றேன், இனிமே நீ இங்க வராத. அத்தை, அத்தை, நான் இங்க வரக்கூடாதா? வரக்கூடாதா? சொல்லுங்க. ஆமா கௌரி, நாங்க தவமிருந்து பெற வேண்டியவனி, தானா வந்து காலடியில வீழ்ந்துப்பார். அதனால மதிப்பு தெரியாம அவமதிக்கிறோம். இனிமே நீ இங்க வராது. நீங்களும்மா என்ன போக சொல்றீங்க? ஆமா, நானே தான் சொல்றேன். நீ வாழ வேண்டியவன், ஓடி ஓடி வந்து இங்க ஏன் சாபத்தை வாங்க? பொறுமையில பூமி தேவியும் சொல்லுவாங்க. உன் பொறுமைக்கு ஒரு எல்லாம் இல்லையா? போ கௌரி, உன்னை தந்தை அடித்தான் இல்லை, நீ பிழை
முருகன் முருகன் ஐயா அள்ளி குடுத்துட்டாலே அப்படியே தூக்கி சொன்னமோ பாப்பா சில்ற படத்தை தொடும் போது கை குழு குழுன்னு இந்த படத்தை தொடும் போது கை வர 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 ஓதருது. ஏன்னா இது கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், இது சம்பாதிச்ச ஒருப்பாடு கஷ்டம் கொடுக்குற பணம், இதைத்தான் கணக்கேப்பாங்க. எப்படா வந்துச்சு எப்படா போச்சு தொல்லை தாழ முடியாது. ஆனா நம்ம மாப்பிள்ள பரவாயில்ல, திருப்பரங்குன்றத்துல போய் ஏற்றாச்சனை பண்ணவனுக்கு பணம் சொன்னார் வந்துருச்சு. புரிந்தா கோடி அர்ச்சனையே பண்ணி இருப்பேன். மாப்பிள்ள சில பெரிய பொட்டிகள் எல்லாம் அப்படி தட்டா திறந்துடுத, இதையும் தட்டி திறந்து வச்சு எடுத்து விடுவாரா? நான் சந்தேகமா இருக்குது எனக்கு. என்ன மாமா ஒரு மாதிரி நிக்கிறீங்க? தட்டாத மாப்பிள்ள. ஏன் மாமா? நீ தட்டினா பெரிய பெரிய காட்டுறீங்களாம் திறக்குது, என் முதுகு திறந்துட கூடாது. என்ன மாமா நீ மிஸ்டர் மோகன நீ அப்படியா நினைக்க? ஏன் தட்டுக்காத? உனக்கும் அப்புறம் திறந்து என்னத்துக்கு நல்லா இருக்கணும். நீ எனதிடம் தன்றை கொன்றானே, உன்னை நரிகட்டு கொன்றானே, பெருந்து நரிகட்டு சென்றானே. தகுமோ இது முறையோ இது தர்மதானே?
பாசத்தை துடித்து அரசன் உயிரும் அற்ப குழுவின் உயிரும் என்றன் ஆண்டவன் படைப்பில் ஒன்றன்றோ எது பெரிது சொல் மனமே தர்ம நீதியா பாசமானே செல்வே அப்பா பார்க்க போகாத போகாத ஆபத்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்புறம் ஏன் அங்க போனேன் ஏன் அங்க போனேன்னு நீங்க கேக்குறீங்க ஏன் இங்க வந்தேன்னு அவங்க கேக்குறாங்க மாமா கேட்டிருந்தா கூட பரவாயில்லைங்க அத்தையே என்ன அப்படி கேட்டுட்டாங்க வாழ்க்கை பயணத்துல வழிபாதை அடைச்சிருந்தா கொஞ்ச தங்கியாவது போன தாங்கி நிக்கிற பூமியை தகர்ந்து நொறுங்கிட்டா நீ சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க நான் அப்புறமா சாப்பிடுறேன் மணி ஞாபகமா பாரு பிள்ளைங்கன்னா ஒரு கட்டுப்பாடு டிசிப்ளின் இருக்கணும் அதுக்காக தான் அவனை போட்டியில சேர்த்தேன் மணி இப்பதாண்ட நான் அவனை பத்தி நினைச்சுட்டு இருந்தா உனக்கு ஆயுத 100 தெரியுமா நேரா போர்டிங் இருந்து வந்துட்டியா என்னடா கரும்பு சக்கரை பொங்கல் எல்லாம் கொண்டாந்து வந்து சேர்ந்து நல்லா சாப்பிடணும் சாப்பிடு உங்க அம்மா அப்பா ஊட்டி விடுற மாதிரி பாக்குறியா என்ன இது குழந்தை இப்ப என்னமா பேசிக்கிட்டு மணி நீ சாப்பிட்டியா வேண்டாம் அப்பாவும் அம்மாவும் அங்க கஞ்சிதான் சாப்பிடுறாங்க நான் மட்டும் சக்கரை பொங்கல் சாப்பிடுறதா ஆமா மணி ஆமாடா நீ அவங்களை விட்டுட்டு சாப்பிட மாட்டேன் ஆனா நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன்டா மணி நீ தான் அவங்க பெத்த பிள்ளை நான் என்ன என்ன பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குறாங்க நேத்து பிறந்த வேண்டாம் நீ உனக்கு இருக்க பிரியம் கூட எனக்கு இல்லடா தம்பி கஞ்சி சாப்பிடுறாங்களா உண்மைதான் பணம் தர்றதா சொன்னீங்களே அது அது உண்மைதான் அப்ப எதுங்க போய் தெய்வம் ஒண்ணு இருக்குது அது துணை செய்யும்னு நம்பலாம் பாரு போய் சார் ஃபேக்டரி போயணும் இப்ப எங்க வந்த முதலாளி உங்களை உடனே கூட்டு வர சொன்னார் ஃபேக்டரியில இருக்க போலீஸ் அதிகாரிகள்லாம் வந்திருக்காங்க ஃபேக்டரிய சோதனை பண்ண போறாங்க போலீஸா சின்ன வயசுல மழலை சொல்லால ஏசுனது கூட பாராட்டின அப்பா இப்ப மகன் பிரியமா பேசுறத கூட வெறுக்கிறார் உதச்ச காலுக்கு தங்க காப்பு பண்ணி போட்ட தாயார் இன்னைக்கு பெத்த மகனை பிரிஞ்சு ஒதுங்கி வாழறாங்க பாவம் செல்லமா வளர்த்த பிள்ளை எங்கிருந்தோ வந்த எனக்காக சிந்தாத கண்ணீர சிந்தரா நான் வந்ததால ஏற்பட்ட துன்பங்கள் நான் இங்கிருந்து போறதால தான் நீங்க முடியும் இவங்க 4 பேரும் 60,000 ரூபாய் தந்ததாக சொல்றாங்க உங்க கம்பெனி கணக்குல வரல அதுக்கு சங்கர் ரசீது கொடுத்திருக்காரு அதோட கூட உங்க ஆபீஸ் கேஷ்ல இருந்து 43,000 ரூபாய் களவு போயிருக்கு அதானே ஆமா சார் மிஸ்டர் சங்கர் இந்த வயிற்று உள்ள கையெழுத்தலாம் நீங்க போட்டு பார்த்து சொல்லுங்க நிச்சயமா நான் போடல சார் இந்த காலத்துல வாக்கத்தான் நம்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க அட கடவுளே கையெழுத்தும் பொய்யெழுத்தா போச்சுது இவர் தாங்க போட்டாரு நல்லா பார்த்து சொல்லுங்க
இந்த ஃபேக்டரிய தன்னுடைய உண்மையான உழைப்பால உருவாக்குனவர் எங்க அப்பா. அவர் மேல ஆணையிட்டு சொல்றேன், நான் போடல சார். உங்க அப்பாவே தான் நீங்க குற்றவாளின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. எங்க அப்பாவா என்ன குற்றவாளின்னு சொன்னாரு? திரும்பவும் அவருடைய மனசுல இடம் கிடைக்காதான்னு அல்லும் பகலும் மனக்கோட்டை கட்டியிருந்தேன். இப்ப எனக்கு இடம் ஜெயில்தானா? சரி, அவருடைய இதயத்திலேயே நான் குற்றவாளி ஆயிட்ட பிறகு சட்டமும் சமூகமும் எப்படி மதிச்சா எனக்கு என்ன? நான் தூக்கம் எடுத்து தயாருக்கு. இன்ஸ்பெக்டர், தானே இந்த ஓச்சர்ல கையெழுத்து போட்டதாக சங்கர் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். என்னால லட்ச லட்சமா சம்பாதிச்சீங்களே, அதே ஒரு நிமிஷம் நினைச்சு பேசுங்க. சங்கர், உங்க கண் முன்னாலே இந்த ஓட்டல கைது போட்டாரா? இன்ஸ்பெக்டர் பாருங்க, அந்த பணத்தை யாரு கொடுத்தீங்க? புண்ணிய கோடி கிட்டங்க. புண்ணிய கோடி தானுங்க. சங்கர், ஃபேக்டரி மெயின் கேட் உடனே போட்டுடு. நில்லு, ஃபேக்டரி மூடப்பட்டதுன்னு போர்டு போட்டுடு. மூடாதே, திரும்பி போ. இந்த புதிய இன்ஜினியர் வந்தாலும் வந்தா ஃபேக்டரியவே இழுத்து மூடிட்டாப்பா. அதெல்லாம் அந்த அப்பா நேரத்தோட போச்சியா? அப்பனாவது மகனாவது யாரப்பா கண்டாவெல்லாம்? நான் ராஜா பண்ற மாதிரி பண்றேன். நீ ரெண்டு கையை நீட்டு கை நேரம் லஞ்சம் வாங்கிக்கடா மகனேன்னு அப்பனே சொல்லிருப்பான். இது என்ன கொடுமை! என் மகன் காத்தரா கிடக்கிறாய், மறந்து வாங்க கூட காசு இல்லையே. இது யார் செய்த தீவினையோ? அவங்க நல்லா இருப்பாங்களா? ஐயோ, என்னமா திங்கிறாளே! என்ன திங்கிற? ஏய் பண்ணி, என்ன திங்கிற? உள்ள வந்தாலே என்ன திங்கிற? குடு. என்னது காதல் கடிதமா? அதற்கு திங்கிறது என்ன? திங்கிறது என்ன? குடு. என்னடி இது, விபூதியை திங்கிறியா? திங்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? அத்தை எவ்வளவு பராரம் பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? அத்தே, இந்த வள்ளி விபூதி எடுத்து முழுங்குறா. விபூதியா சாப்பிடுறா? அடக்கடவுள ஏத்த. வள்ளி அடி பாவி! என்னது விபூதி திங்குதா? சின்ன பாவம்னா நெத்தில பூசி தீர்த்துக்கலாம், இது ரொம்ப பெரிய பாவம் போல் இருக்கு, தின்னே தீர்க்குது. வந்தாலும் வந்தா வைகாசியில, அந்த வைகாசி ஒண்ணு ஆணி ரெண்டு ஆடி மூணு ஆடி ஓடி அமர்ந்த தேவனேன்னு அமர்ந்துட்டா. ஐயோ, நம்ம குடும்ப கௌரவத்தையே கெடுத்துட்டேடி. நீ இந்த வீட்டுல இருக்கிறதே பெரிய அவமானம். நான் ஒரு தப்பு செய்யவே இல்லை. எனக்கு எங்க அத்தா இருக்காரு, நான் அவரை தேடிட்டு போறேன். அவரின் எப்பவுமே கைவிட மாட்டேன். வீட்டில் என்ன பணம் போற காணவே? ஐயோ, நான் என்ன செய்வேன்? கொடுத்த மாதிரி கொடுத்து திடீர்னு இப்படி வாங்கிட்டேடா அப்பா. கொடுத்ததை விட ஸ்பீடா எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கிறேன். யாரு எடுத்துட்டு போயிருப்பா? நம்ம மாப்பிள்ள திருட்டு மாப்பிள்ள, அவன்தான் பொட்டியை திட்டிருப்பான். வேற யாராலையும் முடியாத இரும்பு பொட்டியை துறக்க நான் என்ன செய்வேன்? தங்கிச்சி, தங்கிச்சி, இதெல்லாம் என்ன? யாரு செஞ்சது? எங்க குழந்தைங்கெல்லாம்? நான் என்ன என்ன சொல்லுவேன், ஏதேன்னு சொல்லுவேன். பள்ளி வீட்டை விட்டு ஓடி போயிட்டானே. ஐயோயோ, அது சரி, பொம்பளை பிள்ளை எனக்கு என்ன ஓடுற பொம்பளைதான். அது போயிருக்கிறாளே, எங்க போனாலோ எங்க? என்ன எப்பயும் கைவிட மாட்டேன்னு சொன்னீங்க. இவன் யாருறாவ? ஆம்பளைங்க ஜாலி மூட்ல 1000 சொல்லுவான், அத பொம்பளைங்க அப்படியே நம்பிடுறதா? இப்ப பாரு, நம்ம ரெண்டு பேரும் தானே ஜாலியா இருந்தோம். இதுல உனக்கு மட்டும் ஏதோ தனியா லாஸ் ஆயிட்ட மாதிரி போஸ் தெரியாது. உங்களை பேச்சுல வெயிட் பண்ண யாராலையும் முடியாது.
இவனை போலீஸ்ல ஒப்படைக்கிறேன். போலீஸ்லயே விடு, நீ ஒதுக்கிறப்பா போட. இங்க உன கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லையா கல்யாணி? கல்யாணி, கல்யாணி, வாழ்க்கையில நான் எவ்வளவோ துன்பப்படுத்துறேன் கல்யாணி. என்ன கல்யாணி அப்படி பாக்குற? இந்த நேரத்துல சங்கரம் பக்கத்துல இல்லைன்னு கவலைப்படுறியா? இல்லைங்க, நீங்க தான் இருக்கீங்கள. அப்படி சொல்லாத கல்யாணி. ஒன்றையும் மகனையும் பிரிச்சு வச்சது நான் இல்ல கல்யாணி, நான் இல்ல. அதோ அந்த பாவிதான் கல்யாணி. நான் சங்கர அனுமதிக்கிறேன் கல்யாணி, இப்ப கூட அனுமதிக்கிறேன். அவன் மட்டும் இங்க வரக்கூடாது, இங்க வரவே கூடாது. எப்படி வரும் அது? எப்படி வருவாங்க? எந்த நேரத்துல காலட்டி வச்சியோ இந்த குடும்பமே நிர்மூலம் ஆயிடுது. நான் இந்த வீட்டுக்கு வந்த வேலை சரியில்லை, திரும்பி போயிடலாம்னு நினைச்சேன். ஏதோ ஒரு சக்தி, என்னமோ ஒரு உறவு என்ன திரும்பவும் இங்கேயே கொண்டு வந்துருச்சு. இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னு தடை விதிச்சிருக்கு. நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், இனிமே இந்த வீட்டை விட்டு நான் போகவே மாட்டேன். இப்படி போக போறியா இல்லையா? சரி சரி, இங்க போயிடமா, எங்களை நிம்மதியா வாழ விடு. ஐயோ என்ன பாரு, கௌரி தர்மலிங்கம், என்ன இது? இது எங்க குடும்ப விஷயம், யாரும் தலையிட வேண்டியதில்லை. ஆனா அது என் மகள் விஷயமா இருந்தா? யாரு? ஓஹோ, நான் பெத்தாத்தா மகளா? அம்மா, சங்கர் வந்திருக்கம்மா. சங்கர்? அம்மா, ஏமா கௌரி, என்னம்மா இது? நீங்களா இந்த காரியம் செய்வீங்க? இப்ப உங்களுக்கு திருச்சுதானப்பா, தாய் அன்பும் தந்தை அன்பும் மாமா அத்தை வடிவத்துல திரும்பவும் கிடைச்சதாக கனவு கண்டாங்க, அவளுக்கு நீங்க கொடுத்த பரிசாப்பாய் ஏப்பா. பைத்தியக்கார ஏழுகிற உங்க மாமா உனக்கு என்னைக்கும் கவனம் இருக்கிற மாதிரி நெத்தியில குங்குமப்பட்டு வச்சிருக்காரு கௌரி. அவருக்கு மேனேஜர் வேலை மறுபடியும் கிடைக்கணும்னு பாடுபட்டீங்கள, அதுக்காக உங்க மாமா சீர் வரிசை கொடுத்திருக்காரு கௌரி. இப்ப வாழ்வு உனக்கு மாமா அத்த மயக்கம் தீர்ந்து போச்சா? வேண்டாங்க வேண்டாங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. தமிழ் இங்க இருந்து போக வேண்டாங்க, வரவே மாட்டேங்க. என்னங்க இப்போ கௌரி என் மருமகன், ஒரு வார்த்தை சொல்லுங்க சொல்லுங்க. கௌரி, நீ எப்ப அவரை தெய்வமாக்குறையோ அப்பவே அவர் பாசத்தை இழந்து உறவை மறந்து இதயமே இல்லாத கற்றலையா மாறிட்டார். கட்டில பெண்டாட்டிய பட்டினி போட்டாரு, பெத்த மகனை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன்னுட்டாரு, பச்சை குழந்தைய கண்காணாத இடத்துல கொண்டு விட்டுட்டு வந்தாரு. இதையெல்லாம் பெத்த தெய்வம் கூட பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆமாடா, ஆமா சங்கர், வா போய் வா மகவரி வா. மணி வா. அப்பா மணி, கௌரி வரப்படு. உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல இருந்து என்னை யாருமே வெளியேற்ற முடியாது. கௌரி, நீ அடி உத வாங்கி சாவ, ஆனா உண்மையான அனுபவிச்சிருக்கிற எங்களை புரிஞ்சுக்க மாட்டேன், அப்படித்தானே? இல்லத்தா, புரிஞ்சுக்கிட்டுதான் பேசுறேன். கட்டின மனைவியும் பெத்த பிள்ளைகளும் தன் கூடவே எப்பவும் இருக்கணும்னு மாமா அளவில்லாத ஆசை வச்சிருந்தாரு, அதுக்கு நல்ல பரிசு கிடைச்சது ஏன் ரூபத்துல? எங்கிருந்தோ வந்த என்னால அவர் வச்சிருந்த ஆசை எல்லாம் செதறிப்போம்.
சென்னை போற குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க நான் எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் அவர் மனசை இன்னும் வேதனைப்படுத்திக்கிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாதா? இருந்தாலும் நான் இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன், வரவே மாட்டேன். லட்சியத்துக்காக உன்னே நீ அழைச்சிக்க போற இல்லையா? இஷ்டம் அண்ணா, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. மாமா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில எல்லாரும் அவரை தனியா விட்டுட்டு போயிட்டோம். ஐயோ வேண்டாம் தான், வேண்டாம். எனக்கு என்ன செய்ய புரியல. நம்ம வீட்டு விஷயம் ஊருக்கெல்லாம் தெரியணும். விவரமே தெரியாத அந்த பச்சை குழந்தை முகத்தை பாருங்க. அதுக்கு இருக்கிற பாசம் கூட நமக்கு இல்லையே. அவரை பார்த்தாவது நாம திருந்த வேண்டாமா? சொல்லுங்க. அம்மா கௌரி, திருந்த வேண்டிய நான் தான். அம்மா கௌரி, நான் திருந்துட்டேன், நான் திருந்துட்டேன். அம்மா, நீ கல்லூரி படிப்பு தான் படிச்சேன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு பிரிஞ்ச குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கிற பண்பையும் படிச்சிருக்க. கௌரி, பெண்களுக்கு இந்த படிப்பு தான் முக்கியம். இனிமேலாவது இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்க ஆசீர்வாதம் பண்ணு. உனக்கு இந்த மாதிரி ஒரு படித்த மனைவி கிடைச்சது நம்ம அதிர்ஷ்டம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என் பேர் ஆசை. பெரிய பணக்கார மாப்பிளைக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். அவன் தினம் ஒரு புது புது காரில் ஒன்று வந்தாந்து இறங்கினான். எல்லாம் சொந்தக்காரன்னு நினைச்சேன், ஏமாண்டு. இப்ப தெரியுது ப்ரோக்கர்னு. என்ன செய்ய சொல்றேன்? அதிர்ஷ்டம் மாப்பிள்ளை மூலியமா வரும்னு நினைச்சேன். நல்ல சட்டையை கழிச்சிட்டு இந்த சட்டையை மாட்டி உள்ள அனுப்பிச்சிட்டான். கவலை இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்கான். நான் ஒரு வாரத்துல வந்துடுவேன். ஆனா அவன் வர 7 வருஷம் ஆகும்னு சொல்றாங்க. கவலைப்பட்டா நீ போ, நீ போமா. நின்னா எனக்கு அழுவ வருது. போ கிருப்பி தலகமே. இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவம் அடுத்த ஜென்மத்தில் அனுபவிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது வேற முருகன். இப்ப இருக்கிற முருகன் அட்வான்ஸ் முருகன். ஜனவரியில செஞ்ச பாவத்தை பிப்ரவரியில அனுபவிக்க விடுவான். ஞாபகம் வச்சுக்கோ. வடிவாய் கட்டணம் கதவு திறக்குதா? கட்டுறா, இந்த கதவு திறக்குதா பாக்குறேன். முஞ்சப்பாரு மூஞ்ச. வாழ்க்கையில கோச்சு வேண்டாம், கோச்சு ஆச்சு. இனிமே நீங்க எல்லாம் கோச்சுனோ, நான் ஒருத்தன் தான் பயப்படணும். எங்க கொஞ்சம் கோச்சுமா, கொஞ்சம் கோயுமா, நான் பயப்பட வேண்டாம். ஐயோ நீ கோச்சுக்காத. Thank you.